الصالحين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، الحمد لله والصلاة والسلام على رسول الله عليكم ورحمة الله وبركاته. من عند رب العالمين قلوب القرآن سمعنا معها فيس فلا تتغلق لنال مراد السبجت كونيوم بريوان هذه نيرة تلال كونيوم دريا هذا إلاو بارتين تروا ذلك أنا مجيزي في بارتين كسماري كلا بشارة توقفل باركلا من دي وقفل شيطان ஜின்னோட சம்பந்தமான சில முக்கியமான தகவல்கள் நாம் பார்ப்போம். முதல் செஷனில் ஷைத்தானுடைய எதிர்ப்பு, மனிதனை எப்படி ஒரு எதிரியாக ஷைத்தான் பார்க்குறாங்க, அதிலிருந்து நம்ம எப்படி தப்பலாம் என்ற விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஷைத்தானுடைய எதிர்ப்பு, ஷைத்தானுடைய மிஷன், ஷைத்தானுடைய இலக்குகள், அவருடைய சிறப்பியல்புகள், ஷைத்தான் வழிகெடுப்பதற்காக கையாளக்கூடிய வழிமுறைகள், ஷைத்தானுடைய செயல்முறைகள், அவனுடைய வேலை நேரம், அதே போல் ஷைத்தானை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள், இந்த தலைப்புகளில் சில முக்கியமான தகவல்களை நான் பார்க்குறேன். நிமிஷம் பொதுவாக ஷைத்தானை பொறுத்தவரையில் மனிதனுக்கு முன்னர் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இவன் ஆரம்பத்தில் மலக்குகளோடு கலந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் கொடுத்திருந்தார். மனிதர்களை அல்லாஹ் தஆலா படைக்க நாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு அங்கிருந்த மலக்குகளிடம் ஆதத்திற்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது மலக்குகள் எல்லோரும் சுஜூது செய்தார்கள். அந்த இடத்தில் இருந்த இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்தார். அல்லாஹு தஆலா அதற்கு காரணம் கேட்டபோது ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், ஆதத்தை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய், நான் எப்படி ஆதத்திற்கு சுஜூது செய்ய முடியும் என்று தர்க்க ரீதியாக விவாதித்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறேன் என்பதை அவனால் மறந்துவிட்டான். அதனால் அல்லாஹு தஆலா அவனுடைய அருளிலிருந்து ஷைத்தானை வெளியில் தூக்கி வீசினான். அந்த நிகழ்வுக்கு காரணம் மனிதர்கள்தான் என்பது ஷைத்தானுடைய நிலைப்பாடு. எனவே அவன் அல்லாஹ்விடம் சொல்லுகிறான், ஃபபில் இஸ்ஸதிக லஃபுதியன்னம் மஜ்மாயி, உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இப்படி சொல்லிட்டு சுவர்க்கத்திற்குள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களும் இருக்கிறார்கள். அந்த சுவர்க்கத்திற்குள் இவன் சென்று அவர்களிடத்தில் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய ஆராஃபில் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு சத்தியமாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நசிகர் செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன், நல்ல உபதேசம் செய்வதற்காக, நல்ல ஆலோசனை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று அவர்களுடைய மைண்டை இரண்டு பேருக்கும் சொல்கிறான், அல்லாஹுக்காக இந்த மரத்திலிருந்து உங்களை ஏன் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் என்றால், அதிலிருந்து நீங்கள் புசித்தால் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள், அல்லாஹுக்கு அது விருப்பமில்லை. அல்லது நீங்கள் மலக்குகளில் ஒருவராக மாறிவிடுவீர்கள், அதுவும் அல்லாஹுக்கு விருப்பமில்லை. இந்த இரண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த மரத்திலிருந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது என்கிற கட்டளை இட்டிருக்கிறார் என்று திரும்ப திரும்ப அவர்களிடம் போய் சத்தியப்படுத்தி சொன்ன போது மனிதர்களின் தாயும் தந்தையும் அந்த மரத்திலிருந்து பூசித்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பூமிக்கு அனுப்பினான் என்கிற வரலாற்றை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் ஒரு வரம் கேட்கிறான் இங்கிலீஷ், ரப்பி அன்ஸிர்னி இலா யௌமி யுப்அஸூன், மறுமை நாள் வரைக்கும் என்னை பின்படுத்து, அதாவது என்னை மரணிக்க செய்துவிடார். இப்போ மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் அவனை வாழா செய்வதற்கான அந்த அவனுடைய வேண்டுதலை நிறைவு செய்கிறார். இன்னக்க மின்னல் முன்வரை, நீ மறுமை நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பாய் என்கிற உத்தரவாதத்தையும் அல்லாஹு தஆலா இப்லீஸுக்கு கொடுக்கிறார். அதிலிருந்து அவன் பூமிக்கு வந்ததில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹவ்வா அலி இஸ்லாம் பூமிக்கு வந்ததிலிருந்து அவனும் பூமிக்கு வந்து அவருடைய எதிர்ப்புகளை மனித சமூகத்தின் மீது காட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த எதிர்ப்பை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில்
வலியுறுத்துகிறான். அதுல சூரத்து ஃபாத்திர் 6வது வசனத்திலும், சூரத்து யூசுப் 5வது வசனத்திலும், சூரத்து இஸ்ரா 53வது வசனத்திலும், சூரத்து ஆராஃப் 22வது வசனம், சூரத்து ஜுஹ்ருஃப் 62வது வசனம். இந்த 5 வசனங்களிலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு அவனுடைய அடியார்களுக்கு அவனிடக்கூடிய ஒரு அன்பான கட்டளை. தெளிவாக சொல்லுகிறான், ஷைத்தான் உங்களுடைய எதிரி. வேறு யாரும் நமக்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வை அடையாளப்படுத்துகிறான், அவன் உங்களுடைய எதிரி, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். 2வது வசனத்தில் சொல்கிறான், சூரத்து யூசுப் 5வது வசனம், இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு தெளிவான எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்திலே, இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு மிக தெளிவான எதிரியாகவே இருக்கிறார். இது சூரத்துல் இஸ்ரா 53வது வசனம். அடுத்த வசனத்தில், இன்ன ஷைத்தான லக்குமா அதுவும் முபீன், ஆதம் ஹவ்வா இரண்டு பேரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நிச்சயமாக ஷைத்தான் உங்கள் இரண்டு பேருக்கும் எதிரியாக இருக்கிறார். அதே போல சூரத்து ஜுஹ்ருஃப் 62வது வசனத்தில், வலா யசுத்தன்னகும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை தடுக்காமல் இருக்கட்டும், எல்லா நல்ல காரியங்களை விட்டும் உங்களை தடுக்காமல் இருக்கட்டும், ஏனென்றால் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான். இப்போ இந்த 5 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா நம்முடைய தெளிவான ஒரு எதிரியை அடையாளப்படுத்துகிறான். அந்த தெளிவான எதிரி தான் ஷைத்தான். இப்போ ஷைத்தானுடைய மிஷன் என்ன என்பதையும் அல்லாஹு தஆலா சூரத்து 35வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்றான், இன்னமா எதுரு ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸாயி. ஷைத்தானுடைய மிஷன் என்னவென்றால், அவனுடைய கூட்டத்தாரை கொழுந்து விட்டறியக்கூடிய நரகவாசிகளாக ஆக்குவதற்கான அழைப்பு. இதுதான் அவனுடைய மிஷன். உலகத்தில் உள்ள மக்கள் அவனுடைய பக்கம் அழைப்பார், அவர்களை அழைத்து நரகத்திற்குரியவர்களாக அவர்களை மாற்றுவார். இந்த மிஷனை இலக்காக வைத்துத்தான் அவனுடைய அனைத்து செயற்திட்டங்களும் நடைமுறைக்கு வருகிறது. அடுத்தது ஷைத்தானுடைய இலக்குகள், அந்த மெயின் மிஷனை நோக்கி அவனுடைய இலக்குகளை நாம் பார்க்கும்போது, முதலாவது அல்லாஹு தஆலா இஸ்தஹ்வத அலைஹிம் ஷைத்தான், அவர்களை ஷைத்தான் ஆக்கிரமித்துக் கொண்டு, அன்சாகும் திக்ரல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் அவனை தடுக்கிறான். மனிதன் அல்லாஹுவை நினைவு கூறாமல் இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹுவை நினைவு கூறுவதையும் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மறக்கடிக்கிறது தான் ஷைத்தானுடைய முதல் இலக்கு. ஒரு அடியான் அல்லாஹுவை நினைவு கூறாமல் இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்க வேண்டும். இதற்கு என்ன வேலைகளை எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவன் அவனுடைய வேலை திட்டங்களில் சேர்த்து கொடுக்கிறான். இது முதலாவது அவனுடைய கோல். இரண்டாவதாக பகைமையை உண்டு பண்ணுவது. இத பகைமையை உண்டு பண்ணினால் அதன் ஊடாக நரகவாசிகளாக இலகுவ மாற்றலாம் மக்கள். இதுல தந்தைக்கும் மகனுக்கும் இடையில, பிள்ளைகளுக்கும் இடையில உறவு கொண்டு வந்தது, கணவன் மனைவிக்கிடையில் குரோதத்தை உண்டு பண்ணுறது, பிள்ளைகளுக்கிடையில் சகோதரர்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்துவது, சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கிடையில் குரோதத்தை உண்டு பண்ணுறது, ஜமாத்துகளுக்கிடையில் குரோதத்தை உண்டு பண்ணுறது, இப்படியாக குரோதத்தையும் பகைமையும் மனிதர்களுக்கிடையில் உண்டு பண்ணினால் அதுக்கு குரோதம் முழுக்க பாவம் தான் நடக்கும். அதனால தான் ரசல்லா செல்லம் சொல்லுகிறார்கள், இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகிறான், போட்டு கடலிலே உட்கார்ந்து அவனுடைய பட்டாளம் உலகத்தில் போய் செய்த ஃபித்னாக்களை பற்றி விசாரிக்கிறான், என்னென்ன செய்தீர்கள். அப்போ ஒவ்வொருவராக அவர்கள் செய்த அந்த ஃபித்னாக்களை பற்றி சொல்லுவார்கள். ஒருவரும் சொல்லுவான், வந்து நான் இவனை தொழாமலாக்கினேன், இவனை தூங்க வைத்தேன், அவனை சூதாட வைத்தேன், இவனை விசாரம் செய்ய வைத்தேன்,
இப்படி சொல்லி கொண்டிருக்கும்போது அது அவனுக்கு யூஷுவலான விஷயம். குருபகவான் சொல்லுவான், ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விடுவதையும். உடனே இவ்வளவு சிறுசிறா அவன் அழைத்து, நீதான் என்னுடைய நெருக்கமானவன், என பக்கத்தில் உட்கார்ந்துள்ள பக்கத்தில் உட்கார வைக்கிறார் என்று சொல்லி சொன்னார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுது. இந்த பகைமையை உண்டு பண்ணுவது, ஷைத்தான் பகைமையை உண்டு பண்ணுவது எல்லா ஃபித்னாக்களுக்கும் வழியை தரும். சகோதரர்களுக்கு இடையில பகைமை ஏற்படுத்துறது. உதாரணமாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு. இப்போ யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது அவருடைய சகோதரருக்கு பொறாமையை அந்த ஷைத்தான் ஏற்படுத்துகிறார், பகைமை உண்டாகிறது. எந்த அளவுக்கு வந்து சேருது என்றால், யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு அது கொண்டு வந்து முடிக்கிறது. வென்றைக்கு மனிதர்களுக்கு இடையில் ஏற்படுகிற பகைமை அல்லது ஜமாத்துகளுக்கு இடையில் ஏற்படுற பகைமை நம்ம பார்க்கலாம். நமக்குன்ற ஒரு மிஷன் இருக்கிறது, அந்த மிஷனை மிஸ் பண்ணக்கூடிய முறையில் இன்றைக்கு ஜமாத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? செய்தான் அவனுடைய விளையாட்டை காட்டுறான். இப்போ ஒரு ஜமாத் மற்ற ஜமாத்தை எதிர்க்கிறதுக்கும், அவர்களை ஒருவர் இன்னொருவர் விமர்சிக்கிறதுக்கும் அவன் தான் தூண்டுகோல கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த தூண்டுதலுக்கு மனிதர்கள் இலக்காகி ஒருவர் இன்னும் ஒருவர் விமர்சிப்பார், அவதூறு சொல்லுவார், புறம் பேசுவார், திட்டு கட்டுவார், எல்லாம் நடக்கும். இப்படி நடந்து கொண்டு வரும்போது அவர் பாவங்கள் அதிகரிக்கும். ஷைத்தானுடைய மிஷனில் அவன் சக்சஸ் ஆகிறான். இப்போ நல்ல நம்முடைய சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிதுபடுத்தப்படுகிறது. உண்மையிலேயே இது ஷைத்தானுடைய சதித்திட்டம் எதிர வரலை. இப்போ ஷைத்தானுடைய வலையில் நம்ம வீழ்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே நம்ம பார்த்த ஐந்து வசனங்களில் அல்லாஹ் தஆலா தெளிவாக கட்டளை இடுகிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை நம்ம புரிந்து கொண்டு இப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏன் செய்யலாம்? அல்லாஹ் கட்டளை இடுகிறான் என்பதற்காக தான் சுருக்கி செய்ய முடிக்கிறோம். அல்லாஹ் கட்டளை இடுகிறான்றதுக்காக வேண்டி தான் மதுமான மருந்தான் அழைக்கிறோம், விபச்சாரம் செய்ய முடிக்கிறோம். அதே போல தான் அல்லாஹ் தஆலா இந்த கட்டளை இடுறான், ஷைத்தான் உங்களுடைய எதிரி, அவனே உங்களுடைய நண்பனாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளாதீர்கள். நம்ம இதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஷைத்தான் நம்முடைய எதிரி, அவன் நம்மளோட எப்படி எல்லாம் கலந்திருப்பான், நம்மை எப்படி வழிகெடுப்பான் என்ற விஷயங்களை நம்ம யோசிக்காம சைத்தானுடைய சரிவலையில விழுந்தோம். விழுந்ததுக்கு பிறகு இவருக்கும் இவருக்கும் இடையில பிரச்சனை வந்துட்டால் இவருடைய அனைத்து குறைகளையும் இவர் சுட்டி காட்டுவார், இவரை பற்றி அவதூறு சொல்லுவார், இவருக்கு எதிராக சதி செய்வார், முழு பாவத்தையும் செய்வார். உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா மன்னிக்காத ஒரு பாவம் இது சிறுக்குக்கு பிறகு. சிறுக்கும் வந்து அல்லாஹ் மன்னிக்கக்கூடியது, சிறுக்கையும் அல்லாஹ் மன்னிப்பார். உலகத்தில் ஒருவன் தௌபா செய்து விட்டால் சிறுக்கையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனால் உலகத்தில் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு விஷயம், மனித உரிமைகள் முறப்படுவது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த குறிப்பிட்ட நபர் மன்னிக்கணும். அப்ப எவ்வளவு இலவாக இவன் அவன் மிஷன் அடைகிறான் என்று பாருங்க. இவன் பெரிய தொகை இவாதி சிறுக்கு செய்வதில்லை, நல்ல இபாதத்தாளி தொழுக மிஸ் பண்றதில்லை, தான தர்மங்கள் செய்கிறான். இப்படியான இபாதத்தாளியாக இருக்கிறான். அவன் அறியாமல் அடுத்த சகோதரனுடைய மானத்தை பங்குபடுத்துகிறான். அதே போன்று அவதூறு சொல்றான், ரீபர் பேசுகிறான், அவனுக்கு அநியாயம் விளைக்கிறான். இவைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவனுடைய ஈகோ வருது, சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. என்ன அவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பேன், திரும்ப அவன்ட பண்பையே கொடுக்குறான். இப்போ இப்பிலிச்சனையில் தான் என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய், அவனை நீ களிமண்ணில் இருந்து படைத்தாய், நான் போய் அவனிடத்து அவனுக்கு சுஜூத் செய்வதா என்ற அந்த ஆர்கியூமெண்ட் திரும்ப நம்மகிட்ட வருது. நான் யார்? நான் ஒரு பெரிய ஷேக், நான் ஒரு பெரிய ஆலிம், நான் ஒரு சமூக தலைவர், நான் போய் இவனிட்ட மன்னிப்பு கொடுமா? இவன் யார்? இவன் போனவனுக்கு பின்னால் எத்தனை பேர் போகிறான்? இப்படி கேட்குறமா இல்லையா? இப்போ ஒருவர் பிரிஞ்சு போகிறார், அவரை பற்றி நிறைய உதவுகள் அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இல்லை போய் மன்னிப்பு கேளுங்க, தப்பு பண்ணிட்டோம்டா, அவரை மனமே பேசுது. இவன் யார்? இவனுக்கு பின்னால் எத்தனை வரைக்கும் மன்னிப்பு கேட்குறது, நம்ம பின்னால் பெருங்கூட்டப்படுங்க. இதெல்லாம் வந்து ஷைத்தானிய பண்புகள். கடைசியில் இலகுவாக ஷைத்தான் அவனுடைய மிஷனை அடைந்து நம்மளை நரகவாசியாக மாற்றி விடுறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, தத்ரூன மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முஃப்லிஸ் என்று சொன்னால் அரபியில் வந்து பேங்க்ராப்ட் ஆனவன், திவாலானவன் என்றதாக அர்த்தம். சஹாபாக்கள் அதே கருத்தை தான் சொன்னாங்க, திவாலானவன். அப்போ ஸ்ரஸ்வல்லாசன் சொன்னாங்க, அதில் தீனாரையும் திரகத்தையும் இழந்தவன் முஃப்லிஸ் அல்ல,
உண்மையான முக்லீசாரன் தான் இந்த உலகத்தில் நிறைய நன்மைகள் செய்திருப்பான், தொழுதிருப்பான், நோன்பு நோச்சிருப்பான், இன்னொரு அமல்களில் அதிகமாக ஈடுபட்டிருப்பான். ஆனால் அவன் யாருக்காவது ஏசியிருப்பான், யாருக்காவது அடித்திருப்பான், யாருடைய சொத்துக்களையாவது அநியாயமாக சாப்பிட்டிருப்பான், யாருடைய உயிரையாவது போக்கியிருப்பான். இப்படியான நிலையில் இபாதத் செய்திருப்பான். நாலு பண்புகளையும் செய்யணும் என்ற அவசியம் கிடையாது. ஏசியிருந்தாலும் திட்டிருந்தா போதும், நாலு இருந்தாலும் அதே நிலைதான், நாளில் ஒன்றில் இருந்தால் கொண்டிருந்தாலும் அதுதான் நிலை. இந்த நிலையில் அவர் வருவார். வந்த பிறகு இவரால் பாதிக்கப்பட்டவரை அல்லாஹ் அழைப்பார். மறுமைகள் பாதிக்கப்பட்டவரை அழைத்து இவருடைய நன்மைகளை எல்லாம் அடுத்து அவருக்கு கொடுப்பார். இவருடைய தொழுகை, நோன்பு, ஜகாத், தர்மம் எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு அவரை சுவர்க்கம் பார்ப்பான். ஆனால் அவருடைய தனிப்பட்ட பாவங்கள், அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள பாவங்கள் தடையாக இருக்கும். உடனே அல்லாஹ்வுத்தால என்ன செய்கிறார் என்றால், அவருடைய பாவங்களை எல்லாம் எடுத்து இந்த மனிதனுக்கு கொடுத்து இவன் நன்மைகளையும் இழந்து அடுத்தவருடைய பாவத்தையும் சுமந்து நரகம் போகிறான், அந்த மனிதன் சுவர்க்கம் போகிறான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி, இப்ப உண்மையான முஃப்லிஸ் யாரு, இந்த இபாதத்தாளி என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னான். இப்ப இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஆனா இதை நம்ம ரியலா சிந்திக்கிறேன், இந்த ஹதீஸினுடைய உண்மை நிலையை சிந்திப்போம் என்றால் அடுத்த மனிதனுக்கு நிச்சயமாக நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் ஷைத்தான் அதை சிந்திக்க வைக்க, அதை சிந்திப்பதற்கு சான்ஸ் தர மாட்டேன். ஷைத்தான் வந்து நம்மளோட சைட்ல தான் நியாயத்தை தரும். நம்மட பார்க்க தானே எப்பவுமே பாருங்க, மனிதனை பொறுத்த வரையில் அவன்ட சைடுக்கு மட்டும்தான் யோசிப்பான், என்னுடைய பக்கம் தான் நியாயம் இருக்கிறது, நான் செய்வது மட்டும்தான் சரி. இந்த சிந்தனை அவரிடத்தில் வரும் வரைக்கும் மனிதன் மாறவும் மாட்டான், சமூகம் மாறவும் மாட்டான். இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லாமே அதுதான். இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறான்னு பார்த்தால் ஷைத்தான் இருக்கிறான். அப்போ ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு கோல் மனிதர்களுக்கு இடையில் பகைமையை உண்டு பண்ணுவது. பகைமை உண்டு வீட்டிலையும் பறக்கணும், கணவன் மனைவியாக வாடும்போது மாஷா அல்லாஹ் கணவன் எந்த ஒரு இடத்திலும் அந்த மனைவி விட்டு கொடுக்குறது, யாராவது சின்ன ஒரு கலங்கத்தை கணவன் மீது உண்டாக்கினாலும் அந்த இடத்துல அந்த பெண் தன்னை இழப்பதற்கும் தயாராகுவார். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில பிரிவினை வந்துட்டு அவ்வாறு அந்த பெண் எல்லாத்தையும் சொல்லுவார், அவர் அப்படி நடப்பார், இப்படி நடப்பார். கடைசியில் விட்டு அந்தரங்க விஷயங்களை கூட அந்த பெண் வெளியில சொல்றது நம்ம இந்த திருமண வாழ்க்கையில பார்க்கணும். அப்படி நடந்து கொண்டார், இப்படி நடந்து கொண்டார், வீட்டடிக்கும் போது அதை செய்தார், சினிமா பார்த்தார், அப்படி அங்கே நடந்துட்டு போனார், இப்படி செய்ய சொன்னார், எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். காரணம் சைத்தானுடைய டார்கெட்டா தான். பிரிவினை உண்டு பண்ணினால் அசிங்கங்கள் வெளியே வரும், பிறகு அவங்களிடத்துல ஈகோ வரும், மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, அதன் ஊடாக இலகுவாக நரகத்திற்கு அவர்களை நுழைத்து விடலாம். அப்ப இரண்டாவது பிரதானமான இலக்கு மனிதர்களிடத்தில் பகைமையை உண்டு பண்ணுறது. மூன்றாவதாக மனிதர்களிடத்தில் அவர் செய்யக்கூடிய ஒரு செயலை பற்றி அவங்க சொல்லும் போது சூரத்தில் முஜாதலா 10வது வசனத்திலும் சூரத்து ஆலை முரான் 175வது வசனத்திலும் கவலையையும் பயத்தையும் ஏற்படுத்துதல், மனிதர்களை ஒரு வகையான கோழைகளாக மாற்றுவது, இது சைத்தானுடைய ஒரு இலக்கு. கோழைகளாக மாற்றினால் இவன் வந்து பாவங்களுக்கு இலகுவாக விடுவான், அல்லது நன்மைகள் செய்வதற்கு பயப்படுவான். இவனிடத்தில் பயத்தையும் கவலையையும் ஏற்படுத்துதல். பயம் வரக்கூடிய ஒரு நிலையில் உள்ள மனிதன் இப்ப தாவா செய்வதற்கு பயப்படுவார், ஒரு நன்மையான காரியத்தை துணிஞ்சு சொல்றதுக்கு பயப்படுவார். உதாரணமாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அஃபல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கி இந்த சுல்தான் ஜாஹிர், ஜிஹாதிலே மிக சிறந்த ஜிஹாத் அநியாயக்கார ஆட்சியாளனிடம் சத்தியத்தை எடுத்து சொல்றது. இப்ப இவன்கிட்ட பயம் வந்தாலும் செய்வாங்க, அந்த செயலை செய்ய போக மாட்டான். ஜிஹாதுக்கு அவன் அழைப்பு கொடுக்கப்பட்ட அவன்கிட்ட பயம் வரும், அடுத்தது கவலை வரும். இப்போ நம்ம போய் மூத்தாய் நம்ம பிள்ளைகள், நம்மளோட குடும்பத்தினுடைய ஃபியூச்சர், இப்படியான கவலைகளையும் பயத்தையும் சைத்தான் உண்டு பண்ணும் போது நிறைய நன்மைகள் பிளாக் ஆகும். இதுவும் அவனுடைய நோக்கங்களில் ஒன்று என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அடுத்தது நாலாவது, இது பிரதானமானது, இறைநிராக குஃப்ருக்கு மனிதனை அழைப்பு. குஃப்ருக்கு மனிதனை எப்படி இலகுவாக அழைக்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் ஹஷ்ர் 16வது வசனத்தில்,
இது قال للانسان اكفر மனிதனை பார்த்து சொல்லுகிறார் நீ நிராகரித்து விடு فلما كفر மனிதன் நிராகரித்த போது அவன் சொல்றான் قال اني بريء நான் அது பொறுப்பில்லை சொல்றான் மனிதன் நிராகரிச்சிட்டான்னா பிறகு வந்து சொல்வான் நீ நிராகரிச்சதுக்கு நான் பொறுப்பில்லை இன்னி அகாஃபு அல்லாஹ் ரப்பலாலமீன் நான் رب العالمين பயப்பட கூடியவராக இருக்கிறேன் எந்த மனிதன் இந்த ஷைத்தான் சொல்வான் என்பதை சூரத்துல் ஹஷர் 16வது வசனத்தில் அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுறான் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்ஸீர் தஃப்ஸீர் தபரியில இந்த குர்ஆன் வசனத்தை தஃப்ஸீர் செய்யும் போது ஒரு சம்பவத்தை சொல்றாங்க அதாவது இரண்டு சகோதரர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சகோதரி இந்த இரண்டு சகோதரர்களும் ஒரு பயணம் போகும் சகோதரி என்ன செய்யறான்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வருது சகோதரி அழைச்சிட்டு போறதா விட்டுட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க விட்டுட்டு போகும் விட்டுட்டு போனான்னு சகோதரிக்கு யார் பாதுகாப்பு தேடி பாக்குறாங்க அந்த ஏரியாவில் நல்ல ஒரு ஹாபி நல்ல ஒரு விவாதத்தாடி நிற்கிறான் இவர்கிட்ட நம்ம பொறுப்பு கொடுத்துட்டு போகும்ண்டு ரெண்டு பேரும் ஐடியா பண்ணாங்க அப்போ அவர்கிட்ட போய் பேசி எங்களுடைய சகோதரி உங்கள்ட்ட மருந்து வாங்கினாங்க ஒப்படைச்சிட்டு போறவங்களும் போறோம் போனால் இப்ப இவரிடத்துல அந்த பெண் வந்து இப்ப பாதுகாப்பு கூட படுத்திக்கிறாங்க காலப்போக்குல சைத்தான் மனசுல வந்து அந்த பெண்ணுடைய கவர்ச்சி ஏற்படுத்தாங்க கவர்ச்சி ஏற்படுத்தினால் அந்த பெண்ணை இவர் விபச்சாரம் செய்து விடுறார் விபச்சாரம் செய்தால் பெண் கர்ப்பமாகி விடுகிறார் இப்ப இவருக்கு பயம் இப்ப வந்த சகோதரிகள் ரெண்டு பேரும் நம்மள கொன்றுவார்கள் என்ன செய்கிறார் அப்ப சைத்தான் வந்து திரும்ப ஐடியா கொடுக்குறான் அவங்க அந்த ஆபிதுக்கு நீ அந்த பெண்ணை கொன்று கொலை செய்தால் அவங்க வந்து கேட்கும்போது உன்னுடைய சகோதரி செத்து போயிட்டால் மரணித்து விட்டால் நான் என்ன பண்ணலாம் என்று சொல்லி தப்பிக்கலாம் அந்த ஐடியாவை உள்வாங்கி அவன் அந்த பெண்ணை கொலை செய்தான் கொலை செய்து இருக்கும்போது கொலை செஞ்சு முடிஞ்சு ரெண்டு பேரும் திரும்பிட்டாங்க திரும்பி எங்க சகோதரிகள் கொலை ஏன் இந்த மரணித்து விட்டாங்க இவங்க விசாரிச்சு பார்த்தா கொலை செய்தன்ற விஷயம் ப்ரூஃப் ஆகும் இப்ப வந்து இரண்டு பேரும் நிக்கிறாங்க ஒன்னு நாங்க கொல்ல போறோம் அப்ப ஷைத்தான் திரும்ப வரான் சொல்றான் நீ அல்லாஹை நிராகரித்து விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கடைசியில் அந்த மனிதர் அல்லாஹை நிராகரிக்கிறார் நிராகரித்தோட சொல்றான் இன்னி பரி உம்மி நான் இதுக்கு பொறுப்பு இல்லை நான் தப்பிட்டு போறேன் என்று ஒதுங்கி விட்டான் என்று இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்துக்கு தஃப்ஸீர் செய்கிற போது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க அந்த சம்பவம் உண்மையோ பொய்யோ சஹீஹோ தஈஃபோ அல்லாஹு அலம் ஆனால் சைத்தான் இப்படி தான் செய்தான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த முறையில தான் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டு சொல்லுவோம் அல்ல வேண்டாம் அல்லது அப்படி செய்யும் அப்போ அதிலிருந்து இன்னும் ஒரு கட்டத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போவான் மறு அதிலிருந்து இன்னும் ஒரு கட்டத்துக்கு அழைச்சிட்டு போவான் கடைசியில் நம்ம ஃபுல்லாக அப்படியே ஃபெயிலியர் ஆகும் இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல நம்ம பார்க்கலாம் இல்லை நம்முடைய சமுதாயத்தில் இப்படியான நிறைய நிகழ்வுகளை பார்க்கலாம் சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனையை சும்மா விட்டுட்டு போகலாம் இது ஒரு பெரிய தூக்குறதுக்குரிய பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டு போகலாம் ஆனால் சைத்தான் வந்து என்ன சொல்றான் இதை தூக்கு முக்கியமான பிரச்சனை அப்போ தூக்கினதுக்கு பிறகு அது விஸ்வரூபமாகுது விஸ்வரூபமாயி ரெண்டு பேரும் பிரிகிறாங்க பிரிஞ்சு அதுக்கு பிறகு ஆளுக்கார் சண்டை செய்கிறாங்க கடைசியில் ஈமான் எல்லாத்தையும் வளர்ந்து நீயா நானான்ற லெவலுக்கு கடைசியில் வந்து நிற்கிறாங்க அந்த டைமில் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் நிராகரிக்கப்படுது பல குர்ஆன் வசனங்களை தூக்கி வைக்கிறாங்க பல ஹதீஸ்களை தூக்கி வீசுகிறாங்க முடிவு என்ன லிய போகணும் என்ன சாபிஸ் ஆகி அவனுடைய டீமை நரகத்துக்குரியவர்களாக மாற்றுவதற்கான முயற்சி அவன் செய்கிறான் அந்த முடிவுக்கு தான் போய் நிற்கும் அப்போ ஷைத்தானுடைய மிக பிரதானமான ஒரு செயலாக அல்லது இலக்காக இருந்து கொண்டிருப்பது மனிதனை நிராகரிப்பின்பால் அழைத்து செல்கிறோம் அடுத்தது ஐந்தாவது வணக்கங்களை பாழாக்குதல் நம்ம செய்கிற வணக்கங்களை எப்படியோ அல்லாஹ் கபூச்சியா மாக்குறதுக்கான முயற்சிகளை செய்தான் செய்யும் அதில் ஒரு சம்பவம் உஸ்மான் பின் அபில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் நான் தொழுது கொண்டிருக்கும் போது என்னுடைய மனதில் நிறைய குழப்பங்கள் உண்டாகும்
அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அல்லாஹ்வோடு இருப்பதில்லை பல வேறு விஷயங்களை சிந்திக்கக்கூடிய மாதிரி தான் வருது அதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது ஹின்சப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தானுடைய வேலை ஹின்சப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தானுடைய வேலை இவனை இதுக்குண்டே இப்லீஸ் நியமித்து வைத்திருக்கான் இந்த ஹின்சப்ன்ற ஷைத்தான் வந்து நியமிக்கப்பட்டீங்கன்னா தொழுகையை டிஸ்டர்ப் பண்றது எனவே உங்களுக்கு அப்படியான உணர்வுகள் வந்தால் தொழுகையில் உன்னுடைய இடது பக்கம் மூன்று முறை துப்பி ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இடது முறை பக்கம் தொழுகையில் நம்ம இருக்கும் போதும் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அவுட் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம அப்படி பண்ணணும் மூன்று முறை இடது பக்கம் துப்புறா பக்கத்தில் இருக்கிறாங்க மூன்று துப்பிடக்கூடாது அதாவது அந்த ஹதீஸை நம்ம புரிஞ்சு விடணும் துப்புறன்னு சொன்னால் ஏற்பாடுகளை செய்கிறான் இவை ஷைத்தானுடைய மிக முக்கியமான இலக்குகளாக காணப்படுது அடுத்தது ஷைத்தானுடைய சிறப்பு இயல்புகள் அல்லது சிறப்பம்சங்கள் இதனை பொறுத்தவரை வந்து ஜின்னத்தை சேர்க்கும் ஷைத்தான் ஜின்னத்தை சேர்க்கும் இன்ஷால்லா அடுத்த செஷன்ல நம்ம ஜின்களை பற்றி பார்ப்போம் அதுல பிரதானமான ஜின்னுடைய நிலைமைகள் அது மாதிரி ஜின் மனிதனுக்குள்ள நுழைய முடியுமா முடியாதா ஜின் நுழைந்தா எப்படி அந்த ஜின்னை வெளியே அனுப்பலாம் அதுக்கான ஒரு பயிற்சியை நம்ம இன்ஷால்லா பார்ப்போம் அப்ப ஷைத்தான் வந்து ஜின்னத்தை சேர்ந்தவர் இப்லீஸ் வந்து ஜின்களுடைய மிக முக்கியமான ஒரு ஆள் இந்த இப்லீஸுக்கு கீழ் இருக்கிற பெரிய டீம் தான் ஷைத்தான் அதாவது ஜின்களில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் நடக்கக்கூடியவர்களை ஷைத்தான் என்று அழைக்கப்படும் அப்ப முதல் விஷயம் ஷைத்தான் ஜின்னத்தை சேர்ந்தவர் இரண்டாவதாக ஷைத்தானுடைய பெரிய ஒரு ஸ்பெஷல் கரெக்டர் என்றால் அவன் பெருமைக்காரன் அவன் கூட பெரிய ஒரு அந்தஸ்தில் எல்லா இடத்துல இருந்தான் அந்த அந்தஸ்தில இருந்து அவன் கீழே வாரதுக்கு காரணமே அவன்கிட்ட இருந்த பெருமை இப்போ இந்த பண்பு அல்லாஹ்வை புரிந்து கொண்ட ஒரு மனிதனிடத்துல வரக்கூடாது வராது அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன இருக்கிறார் எல்லாம் இருந்துச்சு அதிகாரம் இருந்துச்சு ஆட்சி இருந்துச்சு அவங்களுக்கு சமூக செல்வாக்கு இருந்துச்சு அழகு இருந்துச்சு குடும்ப கௌரவம் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சமும் பெருமை கடன் கொடுத்தார் மிக சிம்பிளானவராக இருந்தார் அல்லாவுக்காக ஒருவன் பணிவோடு நடந்தால் அல்லாஹ் அவனை உயர்த்துவான் நடிக்கிறதை ஒன்று பணிவு மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி செஞ்சால் வைக்க மாட்டான் இயல்பாக அல்லாஹ் பயந்து நம்ம பணிவோடு நடக்கணும்ன்றதுக்காக வேண்டி ஒருவன் அல்லாவுக்காக பணிந்து நடந்தால் அவனை அல்லாஹ் உயர்த்துவான் ஒமன் தக்கப்பற யார் பெருமை அடிக்கிறானோ பதாகுல்லா அவனை அல்லாஹ் இழிவுபடுத்துவான் இது உண்மையிலேயே நடக்குது அவன் வந்து என்ன நினைக்கிறான் என்றால் பெருமை அடிக்கிறவன் தன்னை பெரிய ஒரு ஆளா நினைப்பான் அவனுக்குள்ள பெருமை அடிக்கிறவன் தன்னை பற்றி அவன் ஒரு கற்பனை எப்படி பண்றான் நான் தான் உலகத்துல மிகப்பெரியவன் ஆனால் மனிதர்களுடைய பார்வையில் அவன் நாயை விட கேவலமாக இருப்பான் கடும் பெருமைக்காரர் மனிதர்களுடைய பார்வையில் தெளிவுபடுத்தப்படுகிறான் இந்த நிலையை பற்றி தான் இமாம் அப்துல் கைமன் ஜோசி அலஹமுல்லா சொல்லும்போது ஒரு மூமின் ஒரு நெற்கதிரை பூண்டவர் நெற்கதிர் ஆரம்ப பருவத்தில் எப்படி இருக்கும் முளைத்து கொண்டு வரும்போது நிமிர்ந்து நிற்கும் அதில் நெல்மணிகள் விளையும் போது அதிகரிக்கும் போது அந்த நெற்கதிர் பணிந்து விடுகிறது இதே போல தான் ஒரு மூமின் இருப்பார் அவனுடைய ஈமான் கூட கூட என்ன வரும் பணி ஒருவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு சஹாபி பார்க்கிறார் ஹலீபா வரைக்கும்
அந்தவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி தோல் பேக்கோன் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் போய் ஏதாவது தண்ணி கிடைக்கக்கூடிய இடத்துல அந்த பேக்கில் தண்ணியை ஃபில் பண்ணி தோலை வச்சு தூக்கி தோடுவாங்க இது வீட்டில் எல்லாரும் பண்ணுறதில்ல அதுக்கு வேலைக்காரர்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க அடிமைகள் இருப்பார்கள் வேலைக்காரர்கள் பணியாளர்கள் இருப்பார்கள் அவங்க போய் தடுத்துவாங்க ஒரு சகாபி வாரார் முரளி இல்லாதவங்க தோல்ல இந்த தண்ணி பேக்க அடிச்சுட்டு வா ஹலீஃபா இவரது கண்ணோட பெரிய ஆச்சரியம் அமீர் நீங்க தண்ணி பேக்க தூக்கிட்டு இந்த நேரத்தில் எங்கே கேட்டோட சொல்றாரு முரளி இல்லாதவங்க நான் ஒரு கூட்டத்தாருக்கு அழைப்பு கொடுத்திருந்தேன் என்னை சந்திக்க சொல்லி நான் உண்மையாக எதிர்பார்த்தேன் அவர்கள் என்னை சந்திக்க மாட்டார்கள் அவங்க முக்கியமான ஒரு குரூப் அவங்க நம்ம அழைப்பு கொடுத்து அவங்க இங்கே வர போகிறாங்க இங்கே சந்திக்க போகிறாங்க என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அவர்கள் வந்து விட்டாங்க அப்போ எனக்கு மனசுக்குள்ள நம்மளை மதித்து வந்துட்டானே என்ற ஒரு உணர்வு கொண்டு ஏற்படுவது போன்று இருந்தது அதை உடைப்பதற்காகத்தான் இது என்று சொன்னார் அப்போ நம்மகிட்ட ஏற்படக்கூடிய பெருமைகள் நம்மகிட்ட ஏற்படக்கூடிய அகங்காரங்கள் எல்லாம் வைங்க உடப்படுவதில் யோசிப்பார் அப்போ உண்மையான மூமினை பொறுத்தவரையில் இந்த சைத்தானிய பண்புக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பார் இந்த உண்மையான பெருமை யாருக்குரியது அல்லாஹ் உண்மையில் பெருமைப்பட முழுக்க தகுதியானவன் அல்லாஹ்தான் அதனால அல்லாஹ் தஆலா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல குதுசியில சொல்றாங்க அல் கிப்ரியாஉ ரிதாஇ பெருமை என்னுடைய ஆடை இது அணிந்து கொள்ளவரை யாராவது முயற்சித்தால் அவரை நான் உடைத்து விடுவேன் பெருமை என்னுடைய ஆடை அதை அணிந்து கொள்ளவரை யாராவது முயற்சித்தால் அவரை நான் உடைத்து விடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் அப்ப இந்த பெருமை என்கிற பண்பு ஒரு மூமினிடத்துல வரக்கூடாது பெருமைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வரைவிலக்கணம் நமக்கு தெரியும் என்ன பெருமைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த டெஃபினிஷன் இல்ல என்னுடைய பாதணியாளாக செருப்படாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ தரிக்கணும் அழகாரிக்கணும் விரும்புகிறேன் இது பெருமையாகுமா சொல்லு சொன்னாங்க அது பெருமை நல்ல அழகானவன் அழகையே அவன் விரும்புகிறான் பெருமை என்பது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது உண்மை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அடுத்தவர்களை இழிவாக கருக்கிறது இதுதான் பெருமைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வரைவிலக்கணம் இந்த பொதுவான வரைவிலக்கணத்துக்குள்ள இருந்து நிறைய வரும் உதாரணமாக கரண்டைகள் ஆடை என்பது பற்றி சொல்லும்போது கரண்டைக்கு கீழ் ஆடை இறங்குவதே பெருமைனால் நம்மளோட மனசில் இன்டென்ஷன் எடுக்கணும் என்ற அவசியம் இல்லை அப்போ அதனால சில தடுமாறுறாங்க அந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு பெருமைக்காக ஆடையை கீழே இறக்குகிறார்கள் அபுதாபியில் வரக்கூடிய ஹதீஸ்ல வருகிறது அப்படின்னால் கரண்டைக்கு கீழ் ஆடை இறங்குவதே பெருமை அப்ப அந்த பொதுவான வரைவிலக்கணத்துக்குள்ள இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இது பெருமை அது பெருமை என்று ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பெருமைன்னு குறிப்பிடலாம் சுருக்கமாக பெருமை என்பது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் பிற மனிதர்களை இழிவாக கருதுவது அடுத்தது இந்த இங்கிலீஷுடைய ஒரு தன்மை என்ற ஒரு சிறப்பு பெருமைப்பட்டு சிறுமை அடையும் பெருமை அடைவான் அடி பெருமை அடிச்சு கொண்டிருப்பான் அதே நேரில் சில நேரங்களில் இழிவடைவான் எப்ப அவர் இழிவடையக்கூடிய சந்தர்ப்பம் அதான் அதான் சொல்லப்பட்ட சைத்தானுக்கு மிக ஒரு கேவலமான நிலை ஏற்பட்டு விடுகிறது அவனால் நிற்க முடியாது ஓடுவான் எங்க ஓடுவான் பள்ளிவாசலிருந்து விரண்டு ஓடுவான் அவனுக்கு அந்த காற்று போகிற சத்தம் வெளியே வருமோ அந்த அளவுக்கு அவன் சிறுமைப்படுகிறான் அவனிலிருந்து காற்று பிரியும் காற்று பிரிந்து கொண்டு ஓடுவான் டாய்லெட் போன்ற இடங்களை நோக்கி இருந்து அப்ப இப்படியான விஷயங்கள் ஒரு மனிதன் ஈமானோடு இருந்தான் உறுதியான ஈமானோடு இருந்தான் அதான் சொல்றது நல்ல அவன் தொழுகையில கவனம் அறிக்கிறது இப்படி இருந்தால் அவன் சிரமப்பட்டு போறான் அதனால அந்த கண்டிஷன் ஒன்றை சேர்த்து சொன்னான் எல்லோரையும் வழிகெடுப்பேன் ஆனால் உன்னுடைய இஹ்லாசான அடியார்களை தவிர இஹ்லாசான அடியார்கள் இந்த அடியாரு அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் எப்போ இருக்கக்கூடியவர் அவருடைய மனங்களில் முராக்கபத்துல்லா என்பது இருக்கும் முராக்கபத்துல்லா என்றால்
அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். தனிமையில் இருந்தாலும் இருக்கும், கூட்டங்கள் இருந்தாலும் இருக்கும், பயணத்தில் இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் இருக்கும். இந்த உணர்வோடு இருக்கிற ஒருவன் தான் முஃப்லிஸ். இந்த முஃப்லிஸான மனிதர்களை சைத்தானால வழிகெடுக்க முடியாது. இப்படியான மனிதர்களிடத்தில் சைத்தான் சிறுமைப்பட்டு போகிறான். அடுத்ததாக இவன் இருக்கிற இன்னும் ஒரு பண்பு திருடன். சைத்தான் வந்து ஒரு திருடன். எப்படி திருடுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகையில் இருக்கும் போது சுஜூது செய்த இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க சுஜூது செய்யக்கூடிய இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொழுகையில் ஒரு மனிதன் அங்கும் இங்கும் பார்த்தால் அது சைத்தானுடைய திருட்டாகும் என்று சொல்லாரு. சொன்னாங்க, சைத்தான் நம்ம பார்வையை திருடிட்டு போறான். அப்ப இது சில சவர்களை பார்க்கறதுக்கு அப்படியே அப்படியே என்ன பார்க்கவும் பார்ப்பாங்க. அவன் அங்கன்னு பாக்குறது வந்து சைத்தான் அவன் அழைச்சிட்டு போறான். இப்போ நம்ம என்ன நடக்குது? தொழுகையில் அல்லாஹ் நம்மளை பற்றி சொல்லும் போது அது அஃப்லஹல் மூமினும் அல்லதீனும் ஃபீ ஸலாத்தியும் காஷிஊன். மூமின்கள் தொழுகையில் இறையச்சத்தோடு இருப்பார்கள், ஹுஷுவோடு இருப்பார்கள். இந்த ஹுஷுவை இல்லாமல் கொண்டு இப்படி தைப்பிடி கட்டிட்டு அங்கே பார்க்கறது. பார்க்கும்போது ஒரு டிஷர்ட்டோட போவார், நைக்குன்னு எழுதிருக்கும். அது நைக்குன்னு எழுதிட்டு போறாரு. அந்த நைக்குன்றது ஒரு கிரீக் கடவுளுடைய பேர். போட்டு போறாரு, தொழுகை செய்யறமா செய்யறாரா, இப்படியே வர சிந்தனை அப்படியே டைவெர்ட் ஆயிரும். தொழுகையில் எந்த ஒரு பலனும் அவருக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் பார்வை வானத்தை நோக்கி உயர்த்துவது ஆக டேஞ்சராக இருக்கும். சொன்னாங்க, தன்னுடைய பார்வை வானத்தை நோக்கி உயர்த்துகிறவன் அவனுடைய பார்வை எல்லாம் பறித்து விடுவதை அஞ்ச வேண்டாம் ஆண்டு கேட்டான். தொழுகையில் வானத்தில் சில சவர்கள் இதில் பக்தியாக மிஸ்டேக் பண்றாங்க. மிஸ்டேக் பண்றாங்க என்னதோட பக்தி பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த சமியல்லா ஒருவன் ஹமீதான கூட பார்வை வானத்தை நோக்கி ஏற்றுறாங்க. என்ன பக்தியா அல்லா பார்க்கறதுமா? ஆனா இது பெரும்பாவம். இதெல்லாம் வந்து சைத்தானுடைய ஏற்பாடுகள். இப்படி அவன் பார்வையை திருடுவது. அது மாதிரி பெண்களுடைய விஷயத்துல பார்வையை திருடி பேசுறான். சல்லாரி செல்லம் சொன்னாங்க, போகும்போது ஒரு பெண்ணை பார்த்தாங்க, பார்த்தவங்க சொல்லாடி செல்லம் மொத்த திருப்பி விட்டு சொன்னாங்க, திரும்ப திரும்ப பார்க்கல் ஊலால ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்த்தது உனக்கு புரியல. நான் திடீர்னு பார்க்க ஒரு பெண் போறா, அது நீ சடன்லியாக ஒரு திட்டமிடல் இல்லாம பார்த்தது. வஸ்தானியா ஆலை, இரண்டாவது முறை நீ அந்த பெண்ணை நிமிந்து பார்க்கிறா என்றால் அது உனக்கு எதிரான பார்வை. இந்த சைத்தானுடைய பார்வையை தெரிவித்து போகிறான். அப்ப சைத்தான் திருடுவது, அவர் சைத்தாண்டு இருக்கக்கூடிய முக்கியமான மண்பு திருட்டுன்னு சொன்னால் இப்படி பார்வையின் மூலம் கூடுதலாக அந்த திருட்டு இடம்பெறும் என்பதை சொன்னார். அடுத்தது சைத்தான் சூழ்ச்சிக்காரன். அவனுடைய எல்லா வேலை திட்டங்களுமே சூழ்ச்சியின் அடிப்படையில் அமையக்கூடியது. அடுத்தது பொறுப்புகளில் இருந்து தப்பியோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஆக்குவான். அவனும் அப்படித்தான், அவனுடைய டீமையும் அப்படித்தான் ஆக்குவான். இப்போ முன்னால் நம்ம பார்த்த அந்த வசனத்தில் இது காலில் மனிதனை பார்த்து சொன்னால் நிராகரித்து விடு. பலம்மா கஃபரா, அவன் நிராகரித்த போதுன்னு சொன்னான், இன்னி பரை உம்மி, நான் ஒன்னிலிருந்து ஒதுங்கி விடுறேன், நான் இதுக்கு பொறுப்பில்லை. இந்த பொறுப்பிலிருந்து தப்பி ஓடுவது சைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம். பொறுப்பிலிருந்து தப்பி ஓடிக்கொண்டே இருப்பான். இப்படி பொறுப்பிலிருந்து தப்பி ஓடுற அதே நேரத்தில் அவன்கிட்ட டீமையும் அப்படித்தான் ஆக்குவான். இப்போ நம்மளே நிறைய சவால் இருக்கிறாங்க, பொறுப்புகளிலிருந்து அப்படி ஒரு பொறுப்பு நினைக்க முடியாது. அவங்க ஒரு சா நம்ம என்ன நினைக்கிறாங்க என்றால் நமக்கு ஏன் தேவையில்லாத விளையாடு. பொறுப்புகளை பொறுத்தவரையில் பொறுப்பு கேட்கக்கூடாது. சொல்லாரி சிம்மங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, யார் சொல்லுங்களா இது பொறுப்பை என்ன போடுங்க. இப்போ சொல்லாரி கேட்குறவர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், கேட்குறவர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பொறுப்புகள் கேட்டு பெற்றால் அதன் மீது அவர் சாட்டப்படுவார், அவருக்கு இந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. அல்லாஹ் யாருக்கு பொறுப்பு சாட்டப்படுகிறதோ அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் சொன்னார். இப்ப நமக்கு பொறுப்பு சாட்டப்படும் போது நம்மள மக்கள் வேற எலிஜிபிளானவர் என்று கருதி ஒரு பொறுப்பை தரும்போது அதுக்குள்ள போன ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண முடியாது, பிசினஸ் நல்லா பார்க்க முடியாது. எனவே என்ன விட்டுருது அழைத்துக்குள்ள போன பிரச்சனை, இந்த பிரச்சனையில நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது,
என்ன விட்டுருங்க நிறைய பேர் செய்றாங்களா இல்லையா இது அவங்க நினைக்கிறாங்க அவங்களாக செய்வதாக ஆனா உண்மை ஷைத்தான் வந்து நமக்கு அப்படி ஒரு விதத்தான அல்லாஹ் تعالی அதனாலதான் குல்லாவுது ரபின்னாஸ்ல மின்ஷரில் வஸ்வாஸல் ஹன்னாஸ் அவன் மறைந்திருந்து வஸ்விசு ஃபீஸுதுன்னாஸ் மனிதருடைய உள்ளங்களை அட்டாக் பண்ணி கொண்டு நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ள ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி அப்ப இப்ப இந்த ஷைத்தான் வந்து அவனுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு பொறுப்புகளில் இருந்து தப்பி ஓடுவது அவனுடைய டீமையும் பொறுப்புகளில் இருந்து தப்பி ஓட வைப்பது அடுத்தது அல்லாஹ் تعالی நமக்கு சொல்றான் ஷைத்தான் எவ்வளவு சதி செய்தாலும் அவனுடைய சதிகள் அனைத்தும் பலவீனமான சதியான ஈமான் இருந்தால் அந்த ஈமான் என்ற ஈட்டியால் இவனை இலகுவாக குத்தி வரக்கலாம் ஈமான் பலவீனமாக இருக்கும் போது ஷைத்தான் மேல வருவான் நம்ம சில ஜின்ன படிக்கும் போது பார்ப்போம் ஷைத்தானுக்கு ஜின்னுக்கு மனிதன் என்றால் பயம் இந்த சில நாய்கள் மாதிரி நாய் பயத்தில் தான் குறைக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்ன்ற பயத்தில் தான் அது நம்மளை கண்டா குறைக்கும் நம்ம ஓடினோம்டா அது உஷாகம் ஓட ஓட என்ன செய்யறது நாய் நம்மளை விரட்டி கொண்டு துரத்தி கொண்டு பின்னால வரும் அது மாதிரி தான் இந்த ஜின்னுடைய ஷைத்தானுடைய தன்மை இவன் நமக்கு பயம் ஆனால் நம்ம வீக் ஆயிட்டம் என்றால் நம்மளை அவன் அண்டை பண்ணுவான் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டம் என்றால் அவன் வீக் ஆயிடுவான் இது ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு தன்மை அடுத்தது ஷைத்தானுடைய வழிமுறைகள் நம்மளை வழிகெடுக்கிறதுக்குரிய வழிமுறைகள் உண்டு நமக்கு பயத்தை ஏற்படுத்துது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி கிட்ட வந்து சொல்றான் ஒரு யுத்தத்துக்கு ஏற்பாடு நடக்கும் போது இன்னன்னாச கத் ஜமாஉ லகும் மக்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க இப்போ அல்லாஹ் சொல்றான் ஃபஸாதஹும் ஈமானா இப்படி அவமானி சொன்னது மூமின்களுக்கு இன்னும் ஈமானை அதிகரிக்க செய்யுது இப்ப ஷைத்தான் வந்து பயங்காட்டி கொண்டிருப்பான் நம்ம அங்க போகக்கூடாது நம்ம போனால் தோல்வி அடைந்து விடுவோம் நம்ம போனால் பலவீனப்படுத்தப்பட்டு விடுவோம் இப்படி நமக்கு அவன் பயத்தை தந்து கொண்டே இருப்பான் இது நம்ம இந்த நவீன காலத்தில் உள்ள அந்த அப்ரோச்சிங்ல சொன்ன நெகட்டிவ் திங்கிங்க அவன் ஏற்படுத்துவான் இந்த எதிர்மறையான சிந்தனை நம்மகிட்ட வந்துச்சிருந்தால் இந்த ஒன்று நடக்கணும் இப்போ இஸ்லாம் பாசிட்டிவாக சிந்திக்க சொல்லி தான் நம்மளை தூண்டுது பெண்டைகியுள்ள அப்ரோச்சிங்கில் கடுமையாக வலியுறுத்துறாங்க பாசிட்டிவ் திங்கிங் உடன்பாடாக சிந்திங்கள் எதுவும் நடக்கும் சாத்தியம் முடியும் இந்த கண்ணோட்டத்தோடு சிந்திக்க வேண்டும் இப்போ நம்ம எப்படி பழக்கப்படுத்தப்பட்டுட்டோம் சின்ன வயதிலிருந்தே முடியாது நெருங்காது தொடாது செய்யாது இது குழந்தைகளுக்கு நம்ம அப்ப இருந்தே கொடுத்து கொடுத்து நம்ம மரங்கள் சின்ன பருவத்திலிருந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னால் நம்மள மரங்கள் ஆழமாக பதியுது இப்ப ஒரு மஷூரா நடக்கும் போது நம்ம ஒரு தேசிய இஜ்திமாவில் ஏற்பாடு செய்வோம் இப்ப ஒருவர் சொல்லுவார் எத்தனை பேர் நம்ம எதிர்பார்க்கலாம் அது சொல்ற ஒரு 30,000 பேர் நம்ம டார்கெட் பண்ணோம் இன்னமொரு உட்கார்ந்து 30,000 பேர் சிரிச்சு சொல்லுவார் 30,000 பேரா எப்படி வர போறாங்க அப்படின்னு இது நெகட்டிவ் திங்க 30,000 பேர் வருவாங்க இன்ஷால்லாஹ் ஒரு மஸ்ஜித் கட்ட போறோம் மஸ்ஜிதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறோம் போடும்போது சொல்றோம் ஒரு ஆள் சொல்றார் நம்ம ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மஸ்ஜிதுக்கு ப்ராஜெக்ட் 1,00,000 ரூபாய் நமக்கு சின்ன புரோக்கிறதுக்கு 5,000 ரூபாய் சேர்க்கவே முடியல ஒரு 1,00,000 ரூபாய் ப்ராஜெக்ட் எப்படி பண்றது இது நெகட்டிவ் திங்க இது யார் இது பலவீனம் இந்த பயத்தை உண்டு பண்றது 1,00,000 ரூபாய்ன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துறது யாருது ஷைத்தான் அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த பாசிட்டிவ் திங்கிங் எப்போ நமக்கு சொல்லி தந்துட்டாங்க இப்ப நம்ம இஸ்லாத்தை எந்த கோணத்துல பார்க்க துவங்கிட்டோம் என்றால் வெறுமனே பள்ளிவாசலோடு வைத்து மாத்திரம் இஸ்லாத்தை பார்க்க ஆரம்பிச்சு தான் இஸ்லாத்தில் உள்ள மேனேஜ்மெண்ட் இஸ்லாத்தில் உள்ள இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்கள் இது எதுவுமே நம்ம கவனிக்க தவறிட்டோம் இப்ப ஷைத்தான் பயத்தை ஏற்படுத்துவார் என்றால் உங்களிடம் நெகட்டிவ் திங்கிங்கை ஏற்படுத்துவார் எனவே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவர்களாக மாறும் அடுத்தது கூட்டி சேர்ந்து ஷைத்தான் நம்மளுடைய வந்து சேர்ந்து சேர்ந்து கொண்டு இடையில குழி பறிப்பான்
கூட சேர்ந்துடுவான். சேர்ந்துட்டடையில பலவீனத்தை ஏற்படுத்துவான். உதாரணமா ஹுனைன் யுத்தத்துல வந்து கூட சேர்ந்துட்டு அவங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துறான். எப்படி பலவீனத்தை ஏற்படுத்துறாரு என்றால், ஹுனைன்ல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகம், நிறைய முஸ்லீம்கள் கடந்து போனாங்க. அவங்களுக்கு அவங்களோட கிரௌடையே ஒரு பிரமிப்பாக காட்டுறான். இந்த பெரிய கிரௌடை இவங்க அடிக்க முடியுமா என்ற ஒரு மனநிலையை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தான். சஹாபாக்கள் நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவனால் எப்படி முடியும், அதனால அதுல தோல்வி அடைந்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், இப்படி அவர்கள் நினைத்ததனால் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். இதை கொடுத்தது யாரு? ஷைத்தான். அங்க பதிரில போன மலக்கர் வந்திருந்தாங்க. மலக்கர் என்னாங்க, 300 பேரை பெரிய ஒரு ஸ்ட்ரென்தா அவங்களோட மனசுல ஏற்படுத்தி அவங்களோட உதவி நிற்கும். இங்க வந்து அல்லாவுடைய உதவியை மறந்துட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ல அவங்க நம்பிக்கை வச்சாங்க, எனவே தோல்வி அடைந்தது. ஷைத்தான் கூட இருந்து குழிபட்டுவார். அடுத்தது அசத்தியத்தை கொண்டு பரிகாசம் செய்ய தூண்டுவார். இப்போ நம்ம ஹக்கில் இருப்போம், பாத்தில் நமக்கு தெரியுது, நம்ம பேசுற பொய் இல்லை. அந்த பொய்யை கொண்டு சத்தியத்தில் உள்ளவர்களை கேள்விப்பட்டார், இன்சல்ட் பண்றது, இப்படி செய்யறதுக்கு தூண்டுறது ஷைத்தான். ஷைத்தான் வந்து தூண்டுறேன் அப்படி ஒரு உருவமாக வந்து, நீ அடுத்து நான் ஷைத்தான், எனவே நீங்க இப்படி நடந்து கொடுங்க என்று தூண்டுங்க. ஷைத்தான் ஹன்னாஸ் யுவஸ் விசு பி சுதூரினாஸ் மறைந்திருந்து உள்ளதுக்குள்ள அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவார். இப்படியாக சத்தியத்தில் உள்ளவர்களை அசத்தியத்தை கொண்டு கேள்வி செய்யக்கூடிய, கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அதே மாதிரி இரகசியம் பேச தூண்டுவார். ரகசியம் பேசுறதுக்கு மூணு பேர் உட்காரும் போது சொல்லாசன்னு சொன்னாங்க, ரெண்டு பேர் ரகசியம் பேசக்கூடாது. இப்ப மூணு பேர் உட்கார்ற நேரத்துல ஒரு ஆளுக்கு தெரியாமல் இரண்டு பேர் எதுவும் பேசக்கூடாது. மொழி மாத்தி பேசுறது அல்லது அவருக்கு புரியாம பேசுறது, சைகையால பேசுறது, தெளிவாகவே சொல்றாங்க, அது மூன்றாவது சகோதரருடைய மனதை பாதிக்கும் என்று சொல்றாங்க. ஆனா சைத்தான் வந்து சொல்வார், சிலர்கிட்ட அப்படி ஒரு இயல்பு தெரியும், ரகசியமா பேசுறதுல அவங்களுக்கு ஒரு சுத்தம். மெதுவா கூப்பிடுவாங்க, மூணு பேர் நிக்க கூட தனியே கூப்பிட்டு, ரெண்டு பேர் பேச நிற்பாங்க கூப்பிட்டு, அப்படி ஒண்ணு சும்மா சொல்ல என்ன கேட்டா தபால் முடிச்சா கூப்பிட்டு அவரோட வச்சே கேட்டிருக்கலாம். அதை தனியே கூப்பிட்டு இப்படி கேட்கறது, அல்லது உங்களுக்கு அவர் கால் பண்ணாரா, இதை கேட்கறதுக்காக வந்து தனி அழைச்சிட்டு போறது, இது சைத்தானுடைய ஒரு தூண்டுதலால நடக்கும். இது ஹராம். சொல்லு தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் மூன்று பேர் இருக்கும் போது இரண்டு பேர் ரகசியம் பேசாது. அடுத்தது தப்பெண்ணத்தை ஏற்படுத்துங்க. இதுலதான் அவன் கடுமையான கில்லாடி ஷைத்தான். தப்பெண்ணம் ஃபுல்லா நம்மளோட இயல்பே அப்படி ஆயிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஜ்தனிபு கதீரன் அஃதன், ஈமான் கொண்டவர்களே லன்னில் அதிகமானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். லன்னுடா என்ன, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எஸ் பண்றது. உங்களுக்கு அந்த கெஸிங்க நான் தடை செய்கிறேன். அப்படி அப்படி நீங்க இப்படி நினைக்கிறது பொய் என்று ரசல்லா அலிஸ்லன்னு சொல்றாங்க. ஆனா அண்டை கூடுதலாக இந்த சிந்தனை மனிதன்கிட்ட இருக்கு. அது ஒரு பெரிய பலவீனம், அது வளர்ப்பில் உள்ள பிரச்சனை தான் இருக்கும். தப்பெண்ணம் கொள்றது வளர்ப்பில் உள்ள பிரச்சனை, அதனாலதான் வளர்க்கும் போது தப்பெண்ணம் வராம வளர்க்கும். வெளிப்படத்தன்மை இருந்துட்டு இருந்தால் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோட மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடி பேசி கொண்டிருக்கும் போது வந்த சஹாபாக்கள் ரெண்டு பேர் வேகமா போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா ரஸ்லி போங்க, வேகமா போவாது, இனிதான் நம்ம போங்க. நான் பேசினதுக்கு யார் என்றால் என்னுடைய மனைவி சஃபியா. அவ சஹாபாக்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, சுப்ஹானல்லாஹ், ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டவனுக்கு சொல்லாச்சுன்னு சொன்னாங்க, இன்ன ஷைத்தான் ஏஜிபிபி ஆதம் மஜ்ரத்தம், ஷைத்தான் ஆதமுடைய மகனின் நாடி நாடங்களில் எல்லாம் ஓடுகிறான். வ இன்னி ஹஷீது அன் யூகா ஃபீ குலூபிகுமா ஷைஆ, உங்களுடைய உள்ளங்களிலும் அவன் ஏதாவது ஒன்றை உண்டு பண்ணி விடுவானோ என்று நான் பயந்து. அப்ப இந்த இது ஒரு தரப்பியம் ரசல்லாரிசிலேயும் செஞ்சு காட்டினாங்கன்னா நம்மளும் அப்படி இருக்கணும்ன்றதுக்காகத்தான் ரசல்லாரிசிலும் செய்து காட்டினாங்க. மற்றவர்களுக்கு தப்பெண்ணம் வரக்கூடிய முறையில் நம்ம நடக்கவும் கூடாது, தப்பெண்ணம் கொள்ளக்கூடிய முறையில் மக்களை உருவாக்கவும் கூடாது.
எப்பவும் மனிதர்கள் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். இது ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிமுறை. தப்பனவைக்கு தோங்கிட்டான் என்றால் அவன் சொந்த நிம்மதி அவன் எடுத்துப்பான். அடுத்தவர்கள் மீது நல்லெண்ணம் வைப்பது ஒரு இபாதத். இபாதத் மட்டுமில்ல, சுவர்க்கத்திற்கு அவனை அடைத்துச் செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் சொல்றாங்க. ஈசா அலி இஸ்லாம் ஒரு வழியால போய் கொண்டிருக்கும் போது ஒருவர் திருடுகிறார். அவர் திருடினதான் அவங்க ரெண்டு கண்ணால பார்த்தார். போய் அவனை பிடிச்சி சரப்தயாசி சகோதரனே நீ திருடினா இல்லவா என்று கேட்டோடனே அவன் சொன்ன வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தேடுவது யாரும் இல்லை, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நான் திருடவில்லை. ஈசா அலி இஸ்லாம் பிடிச்சி அவனுடைய முகத்தில் குத்தி அவன் அடிச்சு நான் என்னுடைய கண்களால் பார்த்து நீ இப்படியா சொல்றாய்னு சொல்லுங்க. ஈசா அலி இஸ்லாம் ஆமன்ஸுக்கு ரப்பி ஓ கதவு தாய்னாய என்னுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன் என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டாங்க என்று போயிட்டாங்க. மாற்றவர் யாரு இல்லை, அவர்தான் மாற்றுவார். அப்ப நல்லெண்ணம் என்பது மிக உயர்ந்த ஒரு பண்பு, மனித பண்பு. அதை கடுமையாக வணக்கமாக்கி வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அடுத்தவரை பற்றி இப்போ நல்லெண்ணம் வைக்கிறது. ஒரு முஸ்லிமை பார்க்கும் போது நல்லெண்ணம் வைக்கணும், இதுதான் அடிப்படை. இதை பராத்துல் அசல் என்று சொல்லுவாங்க. என்ன நல்லெண்ணம்? இப்ப நான் வாரன் இந்த இங்கே ஒரு பள்ளி வாசல் இல்லைங்க, எனக்கு தெரியாது இந்த பள்ளி சுண்ணத்தம்மா பள்ளியா காதியானி பள்ளியா எதுன்றதே எனக்கு தெரியாது. மஸ்ஜித் தொப்பி போட்டு மக்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. நான் வந்து என்ன செய்வோம்? இமாமுட்டு அஸ்லாம் அலைக்கும், நான் சிறிலங்கா வந்து வரேன், நீங்கள் காதியானியா, நீங்கள் சியாவா, நீங்கள் சுன்னியா, இது கேட்டுக்கிறீங்க போடுமா? இல்லை, நல்லெண்ணம் வைக்க வந்தது அவர் ஒரு நல்ல முஸ்லீம், அவரை பின்னாடி நம்ம தொழுதுட்டு போக வேண்டிய இஸ்லாம் இதை வலியுறுத்துது. இதில் ஒரு சட்ட விஷயத்தை சொல்கிற அதே நேரத்தில் உளவியல் ரீதியான விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. இப்போ நல்லெண்ணம் வைக்கிறதுக்கு நம்மள குழந்தைகளுக்கு நம்ம பழக்கம், அந்த நல்லெண்ணங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல சமூகத்தை உருவாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த சஹாபாக்கள் ஒரு சில சஹாபாக்கள் அப்பப்போ வந்து சில விஷயங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவர் அப்படி நடக்காரு, இவர் இப்படி நடக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னாங்க, என்னுடைய தோழர்களில் யாரை பற்றியும் எவரும் என்னிடம் வந்து எதுவும் சொல்ல வேண்டாம். என்னுடைய தோழர்களை பற்றி யாரும் எதுவும் என்னிடம் வந்து சொல்ல வேண்டாம், ஏனென்றால் அவர்களை நல்ல மனதோடு நல்ல முகத்தோடு நான் பார்க்க விரும்புகிறேன். தப்பான கருத்துக்கள் வந்து சொல்லப்படும் போது தப்பெண்ணம் வந்து பார்க்கும் போது மனசுக்குள்ள அது இருக்கும். மனசில் பதிகிற ஆழ்மன பதிவுகள் என்பது அப்படியே இருக்கும். சிரிச்சுட்டு இருப்போம் உண்மையா, ஆனால் செஞ்சதெல்லாம் முதலுதான். ஆனால் உள்ள முழுக்க அங்கே வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த தப்பெண்ணத்தை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறை. தப்பெண்ணம் ஏற்படுத்திட்டோம்னால் அதுக்கு பிறகு எல்லாமே போயிடலாம். நம்முடைய நியத்து பிழையாகும், நம்முடைய அமல் பிழையாகும், அவரை பற்றி புறம் பேச ஆரம்பிப்போம். பிறகு அவர் வேறு ஒன்று செய்யக்குள்ளே நமக்கு ஒரு எரிச்சல் ஏற்படும். அடுத்த அவனுடைய வழிமுறை வசுவாஸ். வசுவாஸ் சந்தேகம் தூண்டுவாங்க, எல்லாத்துலேயும் சந்தேகம், முழு விஷயத்துலேயும் சந்தேகம். ஃபஸ்ட்டுக்கு பார்த்து அல்லாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். ரசல்லாவிலும் சொல்லுவாங்க, சைத்தான் உங்கள்கிட்ட வருவான், வந்து உங்களோட எண்ணத்தை தூண்டுவான். எப்படி தூண்டுவான் என்றால், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் யார் என்ற ஒரு கேள்வியை தருவார்கள். அப்போ நமக்கு என்ன பதில் வரும்? அல்லாஹ். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த டவுட்டை தருவார். அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு தெரியாது. ரசல்லாவிலும் இப்படி ஒரு கேள்வி உங்களிடம் வந்தால் நீங்கள் விட தேடுங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. அதுக்கு பதில் தேடிட்டிருக்காம அவரும் இல்லாமல் சேர்ப்பாங்க சேர்த்தாவிடம் பார்க்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு அப்படி டவுட் வருது, நமக்கு வருது. அப்படி வருது என்றால் யாரு தான் அது சேர்த்தா? மருமையை பற்றி டவுட் வருது, அல்லாவை பற்றி டவுட் வருது. சும்மா அந்த தர்க்க ரீதியான டவுட்டுகளை ஏற்படுத்துவான். லாஜிக்கலாக நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் மேராஜ் அழைச்சிட்டு போகிற நேரம் விளக்கு நபிமார்களை பார்த்தாங்களா? ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொரு நபியை பார்த்தாங்க. எப்படி சாத்தியம் இருக்கு? நபிமார் எங்கே இருக்கிறாங்க? இப்படி டவுட் வந்தால் என்ன முடிவெடுக்கணும்? நம்ம விட தேடக்கூடாது.
حديث لي ذي النال الحمد لله. அந்த டவுட் வந்து யார் கொடுக்கிறது சைத்தானா அது பதில் தர கூட இப்ப மனிதர் சொன்னார் இஸ்லாம் மீராஜ் போனாரு சொர்க்கத்துக்குள்ள முரளி அம்மா கிட்ட போறாங்க பிலாலி அம்மா கிட்ட போறாங்க அப்படினு வரது இல்ல இஸ்லாத்துக்கு போனாங்க சில விபச்சாரிகள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க எப்படி அது சொர்க்க நரகம் இப்ப கொடுக்கணும் சவர் கவி கேக்குறாங்க இல்ல ஒருவர் மௌத்தானதுக்கு போறது தான் முதல்ல புற சொர்க்கம் உலகம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் சொர்க்கம் உலகம் அடைஞ்சி மாஷல்லாம் நடந்து கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சொர்க்கம் அது இப்படி மீராஜ் போறேன் சொல்லி நரகத்தில் அவங்களை பார்த்தாங்க சொர்க்கத்தில் இவங்களை பார்த்தாங்க இந்த கேள்வியை கொண்டு வரது யாரு சைத்தான் அது மாதிரி கதாகதிரோடு உள்ள விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வரது சைத்தான் இப்ப இந்த இதெல்லாம் வந்து வசுவாஸ் அக்கீதாவெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வசுவாஸ் இதுக்கு பின்னாடி போகக்கூடாது உடனே ஸ்டாப் பண்ணணும் கூட அதை நிறுத்திட்டு சைத்தானம் இருந்து பாதுகாப்பு தொடர்ந்து இதை சூழ்நிலை இப்படி கேள்வி வர நேரம் என்ன பாதி எல்லாம் கேட்டுக்கூடாது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அவதுல்லாஹின் சைத்தானம் ஹதீஸ்ல வருகிறதா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சஹிஹான ஹதீஸ் இருந்தால் ஏற்றுக்கொண்டு செல்ல வருது அடுத்து இபாதத்தில் வசுவாசம் ஏற்படுத்துவோம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எப்படி மூணா நாலு ஆண்டு டவுட் ஏற்படுத்துவாங்க தொழுகையில நீங்க இருக்கும் போது மூன்றா நான்கா டவுட் வரும் என்ன நீங்க செய்யணும் மூன்றா நான்கா மூன்றா நான்கா இப்படி இருந்துட்டு கையை விட்டுட்டு திரும்ப பஸ்ல இருந்து ஆரம்பிக்க தேவை நீங்க சைத்தானுக்கு ஆ போயிடும் என்ன செய்யுங்க மூணு முடிவெடுங்க மூணா நாலாண்டு வந்தா மூணு கன்ஃபார்ம் டவுட் நாலாவது எனவே மூணு முடிவெடுத்தா சைத்தானுக்கு அது செருப்பால் அடிக்க மாதிரி இருக்கும் ஸ்பெஷல் அரசன் காட்டணும் அதே போல பொது செய்கிறது பொது செஞ்சுட்டு வந்திருந்தோடனே சிலருக்கு அப்படி காத்து போற மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் காற்று போகிற சத்தத்தை கேட்காமல் அல்லது அந்த வாடையை நீங்கள் உணராமல் ஒது முடிந்து விட்டது என்று முடிவெடுக்க வேண்டாம் என்ற சைத்தானுக்குரிய ஆப்பு தானே அவன் வந்து நம்மளை டைவெர்ட் பண்ண டைம் வந்த நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம அவனை பிளாக் பண்றது அதே போல லைஃப்ல நிறைய சந்தேகங்கள் உண்டு பண்ணுவாங்க கணவன் மனைவி கடையில் சந்தேகத்தை கொண்டு வரணும் நண்பர்களுக்கு இடையில சந்தேகத்தை கொண்டு வரணும் இதெல்லாம் ஷேத்தானுடைய வழிமுறைகள் வசுவாஸ் அடுத்தது மிக முக்கியமான அவனோட வழிமுறை அழகா காட்டுறது லபுரான் சொல்றாங்க அழகா காட்டுறது என்ன இப்ப நம்ம பார்க்கறோம் நம்ம உள்ள கல்ச்சர் என்ன நோட்டீஸ் வெப்சைட் வீடியோ இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் என்ன மேடை போட்டு ஒருவனை ஏசுவது அழகாக இருக்கிறது ஒருவனை மேடை போட்டு திட்டுறோம் அழகா இருக்கும் வெப்சைட்ல ஒருவனை நம்ம அசிங்கப்படுத்துறோம் அழகா இருக்கும் அவரே பெரிய மாறிச்சு நம்ம இவனை ஃபுல்லா இவன டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ஃபுல்லா கொடுத்துட்டோம் ஜி ஒரு திருத்தி சந்தோஷம் இவருக்கு இதை அழகாக காட்டுவது சின்னவன் செஞ்சது நல்ல வேலையா ஒரு முஸ்லீமுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் இப்போ இதை நம்ம ஹதீஸினுடைய நிலையில பார்த்தோமாக இருந்தால் உண்மையில அதிசயப்படும் அந்த காமிதியா பெண்மணியுடைய வரலாறு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூணு வருஷம் வந்து பொம்பளை குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு இருந்தாங்க யாராவது இதை பற்றி பேசினாங்களா யாரும் பேசல ரசல்லா அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு போட்டாங்களா அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்த ஆண் யார் தெரியல யாருமே சொல்லல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காரு சஹாபாக்கள் தேடல ஏனென்றால் அந்த மாசவருடைய மாறம் புரிஞ்சிருக்காங்க ஒருவர் வார ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க பக்கத்தில் உமரலி எல்லாம் உட்கார்ந்தான்னு சொல்ற சொல்றா நான் பயணம் போய் கொண்டிருக்கும் போது இடையில் ஒரு அந்நிய பெண்ணை நான் சந்திச்சேன் அந்த பெண்ணை நான் விபச்சாரம் செய்யவில்லை தவறாக நடத்தி விட்டேன் எனக்கு என்ன தண்டனையாக சொல்லுவான்னு வந்து கேட்குறேன் உமரலி எல்லாம் வந்து சொன்னாங்க அதுல்லாவே உங்க குறைய மறைச்சிருக்கும் போது நீ வந்து எங்கள்கிட்ட கேட்கிறேன் இப்ப நம்ம அப்படியே ஆட்டு கேட்டு நோட் எடுப்போம் எடுத்துட்டு ஒரு சொல்லி சில தீர்ப்பு கொடுப்பாங்க நம்ம வந்து முறை கொஞ்ச நாள் போனோம் நோட்டீஸ் அடிப்போம் சரிதானே அந்த மானத்தை பாதுகாக்கணும் இடத்துல ஒரு சொல்லி செல்லம் நீ காணமா இருக்காங்க ஒரு நாள்ல போய் கொண்டீங்க ஒரு ஹத்து ஒன்று நிறைவேற்றப்பட்டு அது காப்பூர் மாளிக மாயிஜி உண்மை மாளிகை அடிக்கலாம் அல்லது உரையாளர் அடிக்கலாம் போய் கொண்டிருக்கேன் அந்த ஹத்து நிறைவேற்றப்பட்டவரை பற்றி
அவனுக்கு பின்னால வந்து இரண்டு தோழர்கள் பேசி கொண்டு வாங்க ரசல்லாஹு அலைஹி சொல்லுக்க முடியல கொஞ்சம் முன்னாடி போனாங்க ஒரு கழுத செத்து போய் இறந்து உளுத்து துருவாடை வீசி கொண்டு திடீர்னு நின்றுட்டா அந்த இடத்துல அந்த சகோதரனை பற்றி பேசியவர்கள் ரெண்டு பேரும் எங்கன்னு அவங்க பயந்து போய் வந்தோடனே இறங்கி இந்த கழுதையை சாப்பிட்டு இந்த கழுதையை சாப்பிடுறதை விட பயங்கரமானது நீங்க செய்வீங்க இந்த கோணத்துல ஹதீஸ் பார்க்கப்படுறதே இல்லை போதிக்கப்படுறதும் இல்லை இது ஷைத்தானுடைய மிக பயங்கரமான ஒரு வேலை அழகாக காட்டுதல் அடுத்தது தர்க்கத்திற்கு தூண்டுதல் ஷைத்தான் வந்து எல்லாத்தையும் விவாதத்துக்கு தூண்டி கொண்டே இருக்கான் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் விவாதிப்போமா உடனே பார்க்கிறோம் இல்லையா காலத்துல சின்ன விஷயம் ஏதாவது ஒன்று பேசிட்டோம் என்றால் ஷைத்தான் அழகாக காட்டுவான் இது பேசுவோம்னா இந்த தலைப்பில் விவாதிப்போமா எதை எடுத்தாலும் விவாதிப்போமா உண்மையில செலவு சாலைங்களுடைய மனேஜர் பார்த்தால் விவாதத்தை நிறைய அவாய்ட் பண்றான் என்றால் விவாதிக்கிறதன் மூலம் சத்தியம் காணப்படுவதில்லை நானா நீயா தான் விவாதத்தினுடைய இலக்கு அது நம்மளை அவங்க விவாதிக்கும் போது நம்ம பார்க்குறோம் அவங்க சொல்லவும் செய்யறாங்க விவாதத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட அப்படிக்கும் அதெல்லாம் பேசக்கூடாது இதில் நம்ம அப்படி விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க அது உண்மைதான் சரிதான் சிலங்கர் விவாதம் நடந்துச்சு அந்த விவாதத்தில் எது தரப்பில் உள்ளவங்க சில செய்திகளை சொல்லணும்னு இந்த நம்ம தரப்பில் இருந்த ஒரு சகோதரர் சொன்னார் இப்படி சில விஷயங்கள் இதில் அவங்க சொல்றது உண்மை அதெல்லாம் இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடாது எது கொண்டோம்னா நம்மளை அவன் போட்டு தாக்கிடுவான் இப்படியே சொல்கிறான் அப்போ இதெல்லாம் யார் வேலை ஷைத்தானுடைய வேலை விவாதத்துக்கு தூண்டுவதே ஷைத்தானுடைய வேலை இமாம் ஹசன் பஸ்ரஹிமுல்லாஹ் அவர்களோட வாசில் பின் அத்தாக்கு பிரச்சனை ஏற்படுது முத்தஸிலா கொள்கை பரப்பப்படுது நிறைய விவாதத்தை கூப்பிட்டாங்க ஹசன் பஸ்ரஹிமுல்லாஹ் வாசில் பின் அத்தாவும் அவர ஆக்களும் வந்து நாம் விவாதிப்போம்னு கூப்பிட்ட நேரம் ஹசன் பஸ்ரஹிமுல்லாஹ் இந்த கொள்கையில நான் தெளிவாயிருக்கணும் உங்களுக்கு தெரியுது வேண்டாம் தேடி பெற்றுக்கொள்ளும் உங்களுடைய விவாதிக்க எனக்கு நேரம் இல்லைன்னா அப்ப சும்மா எல்லாத்துக்கும் விவாதிக்க தூண்டுவது ஷைத்தானுடைய வேலை விவாதிச்சிட்டோம்னா என்ன அது குரா அப்படி தவிர நான் சொன்னதுதான் சரி ஒரு பப்ளிக்ல விவாதிச்சாச்சு அதுக்கு பிறகு வித்ரோ பண்ணமுண்டா மக்களிடம் நம்ம வெளிப்படைய வேண்டி வரும் இப்படி இந்த கருத்தை ஷைத்தான் நம்மகிட்ட கொடுத்து நம்ம அதிலேயே நம்மளை வழிகெடுத்துருவாங்க எனவே இது ஷைத்தானுடைய முக்கியமான வழிமுறைகள் இன்ஷால்லாஹ் மற்ற பலன்ஸ் அந்த செஷன்ல வரும் ஷைத்தானுடைய செயல்முறைகளை பொறுத்தவரையில் அமல் செய்யறதுக்கு முன்னாடி நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதில் முதலாவது சோம்பலித்தனத்தை ஏற்படுத்துறது சோம்பலை ஏற்படுத்துவது லேசினஸ் இப்போ இது வந்து உண்மையிலேயே முனாஃபிக்களுடைய பண்புன்னு பூர்வாரமாக சொல்லுவேன் முனாஃபிக்கள் நரகத்தின் ஆக கீழ்தட்டில் இருப்பார்கள் அவர்களுடைய பண்புகள் இதாக காமு இல்லை சலாத்தி காமு குசாலம் தொலை வந்தால் சோம்பறிகளாகத்தான் வருவார் அப்போ ஒரு முஸ்லீம் வந்து தொலை போனால் அல்லது ஒரு இபாதம் செய்ய போனால் ஃப்ரெஷ்ஷாக போகும் ஆக்டிவாக ஆனால் அவனால் முடியுதில்லை தொழுகைக்கு செல்லும் போது அவன் சோம்பேறியாக செல்ல ஷைத்தான் அவனை தூண்டுகிறான் அல்லது எந்த ஒரு அமல் எடுத்துக்கிட்டாலும் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவான் இப்போ குர்ஆனுங்கிறது எடுத்துக்கிட்டாலும் கூட ஷைத்தான் வந்து உட்காந்து போதும் போது பாருங்க கொட்டாறு வருது முடியுதில்லை அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறை அதே போல் திசை திருப்புதல் திசை திருப்புதல் என்று சொன்னால் அதை விட இது பரவாயில்லைன்னு சொல்லி காட்டலாம் இப்போ நம்ம நினைப்போம் இன்றைக்கு உட்கார்ந்து குர்ஆன் ஓதி போட்டு தொழுதுட்டு வந்து ஃபஜ்ருக்கு அப்புறம் குர்ஆன் ஓதணும்னு நினச்சிட்டு போகும்போது அவன் ஒரு ஃபீலிங்கை தருவான் டீ சாப்பிட்டு நல்லா நினைக்கணும் அல்லது நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு பஜ்ரு தொழுதுட்டு உட்கார்ந்து காலையில் ஓத வேண்டிய விக்கிரல் எல்லாவற்றையும் பள்ளியில் ஓடி முடிச்சுட்டு தான் நான் வெளியே வரணும்னு நினைப்போம் ஆனால் சைத்தான் வந்து நம்மளை யாரை வெயிட் பண்ணி நிற்கிறாங்க அப்படிங்க தெரியும் இல்லை சும்மா வெளியே போக சொல்லுவோம் இப்படி அவன் டைவெர்ட் பண்ணான் அடுத்ததாக பிக் போடுறதுக்கான ஒரு தூண்டுதலை சைத்தான் தருவான்
நம்ம ஒரு நல்ல வேலையை செய்ய நினைப்போம் நினைச்சிட்டு அப்புறம் செய்யலாம் இப்ப திங்கள் நோன்பு பிடிக்க நினைக்கிறோம் வார வாரம் பார்ப்போம் இந்த வாரம் பண்ணா இப்ப நம்ம நிறைய வேலைகள் அப்படிதான் பிற்படப்படுது இதெல்லாம் சைத்தானுடைய மிக முக்கியமான வழிமுறைகள் இதையும் தாண்டி நம்ம இந்த அவனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உழைச்சி கொண்டு இபாதத்தில் நுழைந்து விட்டோமாக இருந்தால் நுழைந்த பிறகு வருவான் வந்து அந்த அமலை பூரணமாக செய்ய விடாமல் நம்மளை தடுப்பான் நம்ம ஏற்கனவே சொல்லிக்காட்டு நம்மள தொழுகையில் வந்து நம்முடைய கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணுறது அல்லது இந்த தொழுகையில் சந்தேகத்தை ஏற்படுகிறது அல்லது உகவில் சந்தேகம் கொண்டு கொண்டது இப்படியான காரியங்களை செய்து அந்த அமலை அந்த இபாதத்தை தொடர்ந்து செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருப்பான் அடுத்தது அதில் நேர்வழியில் நம்ம போகாமல் பித்தியத்துக்களை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதலை தருவான் இபாதத்தோடு செய்யும்போது இதை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் இதை விட்டால் எப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தும் உதாரணமாக உம்ரா ஹஜ்ஜுக்கு போகும்போது இதை பார்க்கலாம் உம்ரா ஹஜ்ஜுக்கு போகிறோம் நிறைய படிச்சுட்டு போகிறோம் கிளாஸில் உட்காந்துட்டு போகிறோம் போன நம்ம அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் பித்தியத்து செய்கிறாங்க இப்போ உதாரணமாக ரொக்குனுடைய மானியம் போட்டு ஒரு மூலை இருக்கிறேன் அஜர்ல சொல்லுக்கு முன்னாள் இருக்கக்கூடிய மூலை அந்த ரொக்குனுடைய மானியில் சுண்ணா என்னென்னா அந்த ரொக்குனுடைய மானியை சும்மா டச் பண்ணுவேன் கையால் தொழுவது நிறைய பேர் அதில் போய் முத்தம் போடுவாங்க அந்த கல்லில் இப்போ நம்ம கிட்ட வந்து சேர்த்தான்னு சொல்லுவார் நீயும் முத்தம் போடாத தொடுறது முகத்தில் ஃபுல்லாக தேய்க்கிறது இப்படியான இதுகளை செய்ய சொல்லி இப்போ நம்ம படிச்சுட்டு போயிருக்கிறோம் வித்தியா செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் நாலு பேர் செய்யும்போது நம்மளோட மனசில் சைத்தான் வந்து இந்த ஊசலாட்டை தொண்டு பண்ணி படித்து சுண்ணாவில் வச்சுட்டு அங்கே அவங்களோட சேர்ந்து அந்த வித்தியத்தை செய்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை அவன் ஏற்படுத்துகிறான் இது மாதிரியும் எல்லா இபாதத்துக்களுக்குள்ளேயும் வந்து வித்தியத்துக்களை அடமாக காட்டி நேர்வழி அதில் பின்பற்ற விடாமல் தடை செய்து கொண்டிருப்பாங்க அடுத்ததாக டேஞ்சரான ஒரு விஷயம் மோசடி சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய நம்மளோட வணக்கத்தை வீணாக்கக்கூடிய ஒரு செயல்தான் மோஸ்துதி என்பது மோஸ்துதி என்றால் ரியா அதாவது நம்ம நல்ல இஹ்லாஸோட போய் தொழுகை ஆரம்பிப்போம் ஆரம்பித்தால் இடையில் ஏதாவது ஒன்று கொண்டு வரலாம் அல்லது ஒரு கிளாஸ் நடத்துகிறோம் நம்ம ஒரு நல்ல நீயத்தோடு வந்து கிளாஸ் நடத்தக்குள்ள இடையில் வந்து மோஸ்துதியை தருவோம் தர்மம் செய்ய மக்கள் கேட்டு வந்திருக்காங்க கொடுத்து கொடுக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு எண்ணம் வரும் கொடுக்கக்குள்ள மோஸ்துதியை கொண்டு வரலாம் இது நம்முடைய வணக்கத்தை அப்படியே நாசமாக்கிவிடும் ரசல்லா அலி செல்லம் சொல்கிறாருன்னா சொல்கிறாங்க அல்லாஹ் தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை விட்டும் தேவையற்றவனாக இருந்து கொண்டிருக்கான் யார் அவனோடு சேர்த்து வேறு யாரையாவது இணையாக ஆக்கி கொண்டால் அவரையும் அவருடைய செயலையும் எல்லாம் விட்டு விடுவான் மறுமையில் சொல்லுவான் நீ அவருக்காக செய்தாய் அவரிடம் போய் குழியை கேட்டுக்கொள்ளுது எல்லாம் திருப்பி விடுவான் என்று சொல்லார் சொல்லுவேன் எனவே இந்த பொதுவாக ஒரு ஹதீஸ் சொன்னார் விஷயம் மூன்று பேருடைய ஹதீஸ் நம் அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய ஹதீஸ் குடைவள்ளல் ஷஹீத் காரி குர்ஆனி திறம்பட கற்றவர் இந்த மூன்று பேரும் நிறைய போகிறதுக்கு காரணம் என்ன மோஸ்ட் அந்த மூன்று செயலையும் பாருங்கள் பொது வாழ்க்கையோட சம்மந்தமான செயல்கள் இப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது நிறைய மோஸ்துதி வரும் அதே போல் அரசின்கள் நிலப்படக்கூடிய எதிர்கள கூட்டத்தில் ஒரு கூட்டம் அர்ஜுன் பிரசத்த கவி சதகத்தின் தர்மம் செய்கிறார் வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவு ஏன்னா தர்மம் செய்கிறதுல எல்லாம் மோஸ்துதி நிறைய வந்துடும் தொழுக சில நம்ம வீட்டில் தொழுதுருவோம் நோன்பு யாருக்கும் தெரியாது ஆனால் பொதுவாக செய்யக்கூடிய அந்த பொது வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல்களை பொறுத்தவரையில் மோஸ்துதி வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மோஸ்துதியை மிக கடுமையாக கண்டிக்கிறாங்க ஷைத்தான் அந்த இடத்தை நல்லா பயன்படுத்தி நம்மகிட்ட மோஸ்துதி ஏற்படுத்துவாங்க கடைசியில் அந்த அமல் வீணாகிவிடும் குறிப்பாக மோஸ்துதியை பொறுத்தவரையில் ஒருவர் ஆரம்பத்திலிருந்து தக்பீர் கட்டும் போதே மோஸ்துதியோடு தக்பீர் கட்டினால் அந்த இபாதத் பார்த்தீங்கன்னா அந்த விவாதத்துக்கு எந்த கூலியும் கிடைக்காது அது அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரிய விவாதத்தாக மாறும் இப்போ இஹ்லாஸா தக்பீர் கட்டிடம் இடையில வருது மோஸ்துதி இடையில வரும்போது உடனடியாக அதை ரியலைஸ் பண்ணி நம்ம அதிலிருந்து நம்மை காத்து கொண்டோமாக இருந்தால்
அந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். இடையில மோசடி வருது. ஆரம்பத்தில் தக்பீர் கட்டும் போது இஹ்லாஸா கட்டினோம். மூணு ரகாத் இஹ்லாஸா முடிஞ்சு நாலாவது ரகாத்தில் மோசடி வருது. சலாம் கொடுக்கும் வரைக்கும் மோசடி இருந்தால் அந்த அமலும் போனாகி விடும். எனவே முடியுமானவரை மோசடி வராமல் பார்க்க வேண்டும் என்றால் இஹ்லாஸ் நம்ம அடிக்கடி முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக சுஃபியான சௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மா அலஜ்து ஷைஅன் அக்ஸர் மிம்மா அலஜ்து நியத், என்னுடைய நீயத்தை நான் முஆலஜா செய்தது போன்று, திரும்ப திரும்ப பரிசோதனை செய்தது போன்று வேறு எதையும் நான் பரிசீலனை செய்யவில்லை. எனவே நிறைய நீயத்தை கேள்வியிருக்கோம், நம்ம அந்த கிளாஸில் பாடம் என்றால் கேள்வியிருக்கோம். இடையில் உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம இந்த நீயத் கிளியராக தான் இன்றைக்கி கேட்டுக்கொள்வோம். கிளாஸ் முடிகிற நேரமும் நம்மளை மகாசபா செய்யும், நான் ஃபுல்லாக கிளாஸோடு இருந்தேன்னா இல்லைன்னாலும் என்ன செய்யணும், கடைசியில் கஃபாரத்துரியா ஏற்கனவே சொல்லி தந்துருக்கேன். என்னது கஃபாரத்துரியா யாரே தெரியும், மோஸ்துதிக்குரிய கஃபாரா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். கண்டிப்பாக பாடம் இருக்க வேண்டிய ஒரு துவா இருக்கு. ஏன்னா நம்ம பொதுப்பணியில் இருக்கக்கூடியவர்கள், தாவா பண்ணியில் பொதுப்பணி, இதில் இருக்கக்கூடிய நமக்கு மோஸ்துதி வாரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஷைத்தான் நம்மளுடனேயே இருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒரு மனிதனோடும் ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று நாடு நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ ஷைத்தான் நம்மளை அட்டாக் பண்ணி கொண்டே இருப்பான். இப்போ அவனை நம்ம வெற்றி அடைவுமா இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் திரும்பி அறிக்கணும். அதே நேரத்தில் அப்படி நம்மை அறியாமல் நம்முடைய பலவீனத்தால் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம், யா அல்லாஹ் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் பெறுகிறேன், அறியாமல் நான் இணை வைத்திருந்தால் அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அறிந்த நிலையில் இணை வைப்பதை விட்டு பாதுகாவல் பெறுகிறேன், அறிந்த நிலையில் இணை வைத்திருந்தால் அறியாத நிலையில் இணை வைத்திருந்தால் அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். சொல்லாரிசம் கற்றுத் தந்தது திருமதி போன்ற ஹதீஸும் உள்ளது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அமலை வீணாக்குவதற்காக ஷைத்தான் அமல் செய்து கொண்டிருக்கும் போது மோசடியை தருவார். அமலுக்கு பிறகு சைத்தான் வந்து பண்ணக்கூடிய வேலை என்னென்றால் செய்த அமலை சொல்லி காட்ட வைக்கிறேன், நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பயன் பண்ணேன், இப்படி தொழுதேன், அப்படி நோம்பு நோற்றேன், அப்படி தர்மம் செய்தேன், இதை சொல்லி காட்டுவது என்பது நம்முடைய அமலை வீணாக்கி விடும். நீயத்தை பொறுத்து ஒருவர் மற்றவர்களிடமும் அதன் ஊடாக படிப்பினை பெற வேண்டும், அவர்களும் இந்த அமைப்பில் அமல் செய்யும் போது எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு சொன்னாராக இருந்தால் அது கிடையாது. அது இல்லாமல் சும்மா சொல்லி காட்டினால், ஒரு மோசடிக்காக பெருமைக்காக அதை சொல்லி காட்டினால் அவருடைய அமல் வீணாகி விடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னான், லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமும் தொல்லை கொடுப்பதன் மூலமும் பாத்திலாக்கி விடாதீர்கள். நான் தர்மம் செஞ்சுட்டு சொல்லி காட்டுறது, இவரை கொடுத்துட்டு அவரைகிட்ட சொல்லி காட்டுறது, அல்லது இவரை கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லி காட்டுறது, யார்கிட்ட சொல்லி காட்டினாலும் அந்த சதக்கா பாத்திலாகிவிடும். அதே போல தொல்லை கொடுக்கறதுன்னு சொல்லி காட்டுவதே ஒரு தொல்லைதான். ஒருவரை கொடுத்ததை சொல்லி காட்டணும் என்றால் அது ஒரு தொல்லையாக போகும். அதனால அதை கொடுத்த அன்பளிப்பை கூட சொல்லி காட்டி திரும்பி கேட்டமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொல்லக்கூடிய அந்த உதாரணம் அவருக்கு மிகவும் அசிங்கமான உதாரணம், என்ன அல் ஆயுது ஃபீ ஹிபதிஹி கல் கல்பி யஊது ஃபீ கைஹி, கொடுத்த தர்மத்தை திரும்ப கேட்பவன், கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்பவன் நாய் வாந்தி எடுத்து விட்டு அதை மீண்டும் சாப்பிடுவதை போன்றவன் என்று சொன்னாங்க. அப்போ ஒரு மிக மோசமான ஒரு செயல் தான் சொல்லி காட்டுறதும் கொடுத்ததை திரும்ப கேட்கறதும். எனவே ஷைத்தான் நம்ம செய்யக்கூடிய அமல்களை வெளியில் சொல்லி காட்டுறதுக்கு நம்மளை தூண்டுவான். அதை நம்ம கவனமாக இருந்து வரணும். இவ்வளவும் ஷைத்தானுடைய ஸ்ட்ராட்டஜிகள். அடுத்த ஷைத்தானுடைய டைமிங் வேலை நேரம், ஷைத்தானை பொறுத்தளவில் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் வேலை செய்கிறான். எனவே வாரத்திற்கு 168 மணி நேரங்கள் உழைக்கிறான். மாதத்திற்கு 5,040 மணி நேரங்கள், வருடத்திற்கு 60,480 மணி நேரங்கள் இரவு பகலாக உழைக்கிறான்.
பாருங்க ஒரு லட்சியத்தோட வந்து அந்த லட்சியத்தோட தெளிவாயிருக்க 24 hours ஓய் வரியா உழைப்பாளி இரவுலையும் பகல்லையும் வேலை செய்து கொண்டே இருக்கும் பகல்ல நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அமல் செய்யறதுக்கு முன்னாடி வரான் அமல் செய்து கொண்டிருக்கும் போது வரான் அமல் செய்யறதுக்கு பிறகு வரான் நைட்ல அவன் பண்ற வேலை என்னென்னால் கனவுல வந்து நமக்கு சிக்கலை தரும் கனவுல என்ன செய்யறான் என்றால் கெட்ட கனவுகளை நமக்கு தந்து நம்மளோட மனதை குழப்பிடுவான் அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்கள் கனவு கண்டால் அந்த கனவு வஹியின் 40 ஒரு பகுதி நல்ல கனவாக இருந்தால் அதான் வஹியின் 40 ஒரு பகுதி அதை உங்களுடைய நண்பர்களிடம் உறவினர்களிடம் சொல்லுங்கள் கெட்ட கனவாக இருந்தால் அது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது அதை நீங்கள் விட்டு யாரிடமும் சொல்லாதீர்கள் இப்போ கெட்ட கனவு நிறைய பேர் நம்மகிட்ட கனவுக்கு விளக்கம் கேட்குறாங்க கெட்ட கனவை சொல்லித்தான் அப்படி கண்ணம் இப்படி கண்ணம் இதுக்கு என்ன விளக்கம் செய்ய கெட்ட கனவு முதலாவது விளக்கம் கேட்பது ஹராம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடை செய்திருந்தாங்க கெட்ட கனவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது இரண்டாவது விஷயம் கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்கு யாருக்கும் முடியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எல்லா கனவுக்கும் விளக்கம் சொல்லுங்கள் அவர்களுக்கு வஹீல் அறிவிக்கப்பட்டதை மாத்திரம்தான் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அப்ப கனவுக்கு பல நிலோடு வெப்சைட்டே இருக்கும் அரபுல இருக்கு இங்கிலீஷ்ல கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பக்கம் இருக்கிறது இதுவும் இஸ்லாமிய வெப்சைட் இஸ்லாமிய முறை கனவுக்கு பலன் உண்டு மக்கள் எல்லாம் நாங்கள் கண்ட கனவுகளை சொல்லுவாங்க சில புத்தகங்களும் இருக்கு தமிழ்ல பார்த்திருக்கிற கனவுக்கு பலன்கள் இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியதாக ஒரு புத்தகம் அரபுல இருக்கு ஆனால் உண்மையில இமாம் இப்னு சீரின் எழுதல கனவுக்கு பலன் சொல்ல முடியாது கனவுக்கு என்ன பலன் சொல்லலாம் சவர் வந்து இருக்கிறார் நான் காபாக்கு போற மாதிரி ஒரு கனவு காபாவில் பஜ்ர் தொடுற மாதிரி ஒரு கனவு நான் என்ன சொல்லலாம் மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல கனவு நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இவ்வளவுதான் சொல்லலாம் இதுக்கு மேல அஜிங்க போவீங்க அப்படி இப்படி எதுவும் நம்ம சொல்ல அர்த்தத்தை அல்லாஹ் அறிவான் ஆனால் அதை அவருக்கு ஒரு நன்மாராய் ஒரு புஷ்ரா கெட்ட கனவு அதை அலட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது போய் செய்தாரிடம் இருந்து வந்தது நிறைய பேர் மரநோயாளிகளை மாறிக்கணும் சில 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 சகோதரிகள் கால் பண்ணிக்கலாம் இந்த கனவு எனக்கு அப்படி படுற மாதிரி தொடர்ந்து காண்றேன் என்ன தொடர்ந்து கண்ட தொடர்ந்து அதை நினைக்கிறீங்க காண்றீங்க சிலாக்கள் சுனாமியில பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப சுனாமி வர மாதிரி கனவு காண்றாங்க அதுக்குள்ள அவங்க அகப்படுற மாதிரி கஷ்டம் அது பாதி வாழ்மன பதிவு சிக்மன் ஃப்ரைட் கனவின் தத்துவங்களை பற்றி சொல்லும்போது ஆழ்மன பதிவின் வெளிப்பாடுகள் தான் கனவுண்டான் சொல்றாங்க எனவே இந்த கெட்ட கனவுகள் என்பது நம்முடைய ஆழ்மன பதிவு அல்லது சேத்தாருடைய தூண்டுதல் கெட்ட கனவை நம்ம அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டியது இல்லை மூத்த நாக்களை கண்டாலும் சரி மூத்த நாக்கள் கவருக்குள்ள வேலை செய்ய போகிற மாதிரி கண்டாலும் சரி எல்லாமே ஷைத்தானுடையது இதில் தெளிவாக இருந்து ஒன்றுமா இருந்தால் நிறைய நிம்மதி அளிக்கலாம் என்னைய வீட்டில் பெண்களுக்கு சொல்லுவோம் கண்டிப்பாக எந்த ஒரு கணவனுக்கு ஆபத்தோ பிள்ளைகளுக்கு ஆபத்தோ யாருக்காவது ஆபத்து வர மாதிரி நான் கனவு கண்டால் முழுக்க ஷைத்தானிடம் வரக்கூடிய கனவு அதை யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது அதை ஃபீல் பண்ணவும் கூடாது அதை அப்படியே மறந்துடணும் கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ரெண்டாவது காதினுள் சிறுநீர் கழித்தல் ஷைத்தான் காதுக்குள்ள சிறுநீர் கழித்தார் யார காதுல அந்த ரெண்டு விஷயம் பிடரியில முடிச்சு போடுறதும் காதில் சிறுநீர் கழிக்கிறதா இருந்தால் திக்கர் இல்லாமல் சும்மா போய் படம் பார்த்துட்டு சினிமாவை பார்த்துட்டு போய் தூக்குறது அரட்டை அடிச்சுட்டு போய் பெட்டில் விழுறது இப்படியானவங்களை பொறுத்த வரையில் ஷைத்தான் அவனுடைய பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் பிடரியில் வந்து மூன்று முடிச்சுகளை போடுதான் போட்டுட்டு அதில் அடித்து சொல்கிறான் அலை கலையிலும் தவையிலும் ஃபார்மன்ஸ் நல்ல டைமிலேயும் தூங்கும் அப்படி ஒரு ஃபீலிங்கும் அவனுக்கு உண்டாக்குறான் உண்டாக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூமின் இஹ்லாஸாக இருக்கக்கூடிய மனிதன் தஹஜ்ஜத் டைமுக்கு அல்லது ஃபஜ்ருக்கு எழுந்தான் எழுந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதா மா மாதனா வ இலைஹி நுஷூர் என்று சொன்னால் ஒரு முடிச்சு அவள் விழுந்தார் அதுக்கப்புறம் போய் வுது செய்தால் இரண்டாவது முடிச்சு அவள் விழுந்தார் தொழுதால் மூன்றாவது முடிச்சும் அவள் விழுந்தார் இந்த மனிதன் அப்போ அந்த இதோட தொழுதுக்கு கடைசியாக பதிவு தொழில் முடிச்சுட்டு வரும்போது அஸ்பஹ நஷீப நல்ல சுறுசுறுப்பானவனாக ஆக்டிவானவனாக காலையில் அடைவான்
طيب النفس அவனோரு நல்ல மன நிலை கொண்டவனாகவும் இருப்பான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரி முஸ்லிம் அந்த ஹதீஸ் வருது நல்ல மனநிலை கொண்டவனாகவும் அவன் இருப்பான் அதே டைம்ல ஒருவர் தூங்குவான் தூங்கி ஒரு டைம் பார்ப்பான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு சைத்தான் வந்து ஒரு முடிச்சில் ஒரு அடி அடிப்பான் அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்ஹுத் இன்னும் டைம் இருக்கு தூங்குன்னு சொல்லி அடிக்கடிக்கு இவர் தூங்கிட்டே இருப்பார் அலாரம்